இலங்கைக்கு வருடாந்தம் வந்து எங்கள் பணிகளுக்கு உற்சாகம் தருவது மட்டுமல்லாமல் முதலாவது ரீதியிலே செவ்வந்த திருமகனின் செய்திகளை எடுத்து வருகின்ற எங்கள் வணக்கத்துக்குரிய அமெரிக்க அற்பாயவாதத்தை சேர்ந்த ஆன்மீகேஸ்வரர் ரிஷிகுண்டநாதன் சுவாமிகள் அறிவுறுத்தார். நாங்கள் தங்கம்மா அப்பா குட்டியம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள், பலருக்கு புற கேட்கப்படுகின்றோம். மகாத்மா காந்தியுடன் பழகியவர்கள், நேருடன் பழகியவர்கள், காஞ்சி பெரியவருடன் பழகியவர்கள், யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகளுடன் நெருக்கமாக பழகியவர்கள் என்று சொல்லி பல ஆசை பெற்ற பெரியவர்கள் நம்மத்தியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் உண்மையிலேயே புண்ணியம் செய்கிறார்கள். தங்கம்மா அப்பா குட்டியம்மா அவருடைய வாழ்நாளிலே வாழ்ந்து அவருடைய அரவணைப்பு, அவருடைய அறிவுரைகளை கேட்டு, அவருடைய செயல்பாடுகளை பார்த்து வியந்து ஓரளவு சிறு அளவிலாவது அவர்களுடைய பணி, அவர்கள் விட்ட கருத்துக்களை நாங்கள் தொடர்வது உண்மையிலேயே ஒரு பெருமையான ஒரு விடயம். அந்த வகையிலே அடியேனுக்கு பல அரிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்கின்றன. எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை கூட ஆரம்பத்திலே நாங்கள் சிறுவராக இருந்த காலத்திலே ஆலயங்களிலே தங்கம்மா அப்பா குட்டியம்மா அவர்களுடைய சொற்பொழிகளை விரும்பியோ விரும்பாமலோ வீட்டின் கட்டாயத்தின்களோ சென்று கேட்டதன் பிறவிகளுக்கு தான் இன்று இந்த மேடையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஒரு சிறு கடுகளவு பணியிருந்தால் செய்கின்றோம் என நினைக்கின்றோம். இந்த இலங்கையை பொறுத்தமட்டில் பல சில சைவ பெரியார்கள் வாழ்ந்தார். தங்கம்மா பாட்டியக்கூடிய அம்மா அவர்கள் ஒரு முதன்மையான இடத்திற்கு இருக்கின்றார் என்றவென்றால் அவருடைய தாயாக இருப்பதனால் தான். எந்த ஒரு மனித சமூகத்திலும் எந்த ஒரு சமுதாயத்தை எடுத்து பார்த்தாலும் ஒரு தாயானவர் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்கின்றார். தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. எங்களுடைய இந்து சமயம் தமிழ் கலாச்சாரத்தில் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி ஒரு படிமுறையை வைத்திருக்கின்றார்கள். மற்ற சமயங்கள் கலாச்சாரங்களை உலகத்தில் எவர் முக்கியமானவர் என்றால் காட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங், கடவுள் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சமயம் என்றுதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி ஒரு படிமுறையாக வைத்திருக்கின்றார்கள். அந்த முறையிலே நாங்கள் இந்த தாய் குலத்தை மதிக்கின்ற ஒரு விழாவாகத்தான் சிவத்தமிழ் செல்வியினுடைய விழா மாறி வருகின்றது. அகில இலங்கை இந்து மாநிலத்திற்கும் குறிப்பாக தலைவர் தந்தையார் நீலகண்டையாவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியும் வணக்கங்களும். இதை இந்து மாநிலம் செய்யாமல் ஒரு தாய் குலத்துடன் இணைத்து இதை செய்கின்றார்கள். என்னவென்றால் இது எதிர்காலத்தில் ஒரு தாய் குலத்தின் விழாவாக தங்கம்மா அப்பா குட்டியம்மா அவர்கள் செய்த சாதனைகள், அவர் செய்த மாதர்கள் மருந்த லட்சியங்களை அறிந்தவர்களே மிகவும் பெரியவர் எங்களுடைய கலாநிதி ஆளுநர்கள். அவர் என்று உரையாற்ற இருப்பது மிகவும் பொருத்தமானது. அவருடன் அவருடைய வாயால் அம்மாவுடைய சேவை, அது மட்டுமல்லாமல் தாய் குலம் எவ்வளவு தூரம் சமய வழிபாட்டிற்கும் சமூக மரணத்திற்கும் முக்கியமானவர்கள் என்பதை நாங்கள் இன்று கேட்பதற்குள்ளோம். நான் பெரிசாக அதற்கு முதல் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அவருடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து வாகனத்திலே வரும் பொழுது நான் சும்மா ஐயா நான் இன்றைக்கு எண்ணத்தை பற்றி சொல்லலாம் என்று கேட்டவுடன் நான் உண்மை சொன்னால் அது எனது மனதில் ஆழமாக பதித்தது. சொன்னார், சுவாமி தினம் தாய் என்பவர் மிகவும் முக்கியமானவர். இன்று காலையில் கூட அவருடைய தாயார் ஒரு மாதத்திற்கு முதல் தான் சிவமதம் அடை, ஒரு வருடத்திற்கு முதல் தான் சிவமதம் அடைந்தார். சொன்னார், இன்று காலையில் கூட நான் அம்மாவை வைத்துவிட்டு கண்ணீரை துடைத்து விட்டு எனது வேலையை தொடங்கினேன் என்று சொல்லி இந்த தாய் என்பவர் சொன்னார். விலங்கினங்களுக்கு கூட இந்த தாய் என்பது தாயுடைய, அதாவது ஒரு பசு கன்றை வீழ்ந்த உடனே தனது தலையால் அந்த பசு கன்றை குட்டி குட்டி எழுப்ப வேண்டும். அதன் பின்னால் நாக்கால் அதை சுத்தம் செய்து தானாக தலையால் இடித்திடித்திடித்துக் கொண்டு வந்து தன்னுடைய முதைக்கு பாலை கொடுக்கின்றது என்று சொல்லி சொன்னார். உண்மைதான், நாங்களும் எத்தனையோ தரம் கண்கூடாக காண்டிருக்கின்றோம். இதனை அவர்கள் சிந்திப்பதில்லை.
நவீன காலத்திலே ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்றால் செமினாருக்கு போய் நாங்கள் படிக்கின்றோம் எவ்வாறு பிள்ளையை நிர்ச்சயம் பண்ணுவதற்கு. ஆனால் ஒரு விலங்கிற்கு அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. பறவைகள் கூட 20-30 மைல்களுக்கு வாயிலே இரியை கொண்டு வாயை துறக்காமல் பறந்து சென்று தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கின்றது. இதுதான் தாய். இந்த தாய் அன்புக்கும் தாயங்களுக்கு செய்கின்றதற்கு நாங்கள் என்றுமே பரிகாரம் செய்வதை செய்து முடிக்காது. ஆனால் இந்த தெய்வ திருமகள் ஆனவர் எங்கள் எல்லோருக்கும் ஒரு தாய் போன்ற அன்புடன் விளக்கினார். கந்தையா நீலங்கனையா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், தான் இளமை காலத்தில் இந்து மாமன்ற மான தலைவராக வந்த காலத்திலே துர்க்கியம்மன் கோயிலுக்கு சென்று கோபுரத்தில் இருந்தவுடன் பார்த்து கும்பிட்டுட்டு தெட்டுப்பக்கம் திரும்பினால் அம்மா கதிரையிலே இருப்பார், தம்பி வார். அங்கு போன எல்லோருக்குமே அவர் சொல்கின்ற முதலாவது காரியம், சாப்பிட்டீரா? சாப்பிடு. உண்மையிலேயே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எத்தனையாயிரம் மைல்களுக்கு அந்த அப்பா இருந்தாலும் எங்களுடைய தாயார் எப்பொழுது தொலைபேசி எடுத்தாலும் முதல் கேட்கின்ற காரணம் சொல்லு சாப்பிட்டியா என்று சாப்பிட்டீர்களா. அது என்னுடைய தத்துவம் என்னவென்றால், ஒருவர் சாப்பிட்டார் என்றால் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவருக்கு நோய் ஒன்றுமில்லை, பொறுமையாக இந்த அவசரமாக வேறு அந்த சாப்பிட்டாயா என்று கேட்கின்ற ஒரு குரல் வந்து தாய்மதத்திற்குதான் கிடைக்கும். தெய்வ திருமக அவர்கள் எப்படி யார் வந்தாலும் அவருக்கு உணவளிக்கின்ற ஒரு பழக்கத்தினை அவர் கொண்டிருந்தார். அந்த உணவு ஒரு உறவினை கொண்டார். நாங்கள் பல வீடுகளுக்கு செல்கின்றோம், கடையிலே வாங்கப்பட்ட சோடாவினை தான் கொடுக்கின்றார்கள், அந்த சோடா எத்தனையோ நோய்களை தான் கொண்டு வருகின்றனர். ஆனால் வீட்டிலே சமைத்து கையால் பரிமாறும் பொழுது விஞ்ஞானிகள் கூட சொல்கின்றார்கள், ஒரு பிராணன் ஒரு எனர்ஜி அந்த சாப்பாட்டுடன் வருகின்றது, அந்த உறவு நிலைக்கின்றது. எங்களுடைய தமிழ் சைவ கலாச்சாரத்தில் உணவு மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அதாவது ஒரு அன்னையினுடைய கையால் நாங்கள் சாப்பாடு பெறுவது என்பது அந்த உறவை ஸ்திரப்படுத்துகின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. சிவத்தமிழ் செல்வையை பொறுத்தமட்டில் பல அனுபவங்களை நான் சொல்லலாம். எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரும் அனுபவத்தினை சொல்லி குறுகிய நேரத்தை முடிக்கின்றேன். கங்கம்மா பார்வதி அம்மா அவர்களுடைய அஸ்தியை காசியிலே கொண்டு சென்று கடலிலே கரைக்கின்ற ஒரு பாக்கியத்தினை கலாநிதி ஆரத்தி கூறுகிற ஐயா அவர்களும் அம்மாவுடைய குடும்பத்தாரும் என்னுடைய கொடுத்திருந்தார்கள். அந்த காலத்திலே யுத்தம் கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரம், பலருக்கு வழி ஜப்பானுக்கு இருந்து வழியில் போய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் அமெரிக்காவில் இருந்து வந்து ஒரு வாரம் தங்கி விட்டு சென்றபடி காசிக்கு செல்லும் பொழுது அதனை தந்து விட்டார். அப்பொழுது நாங்கள் அங்கு ஒரு சுவாமி ஒருவர் தான் வந்து அந்த கிரிகைகளை செய்தார். அப்ப அவர் சொன்னார், இதன் அந்த கிரிகையை செய்யும் பொழுது ஒரு உறவு முறையை நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது நான் சொன்னேன், அவர்களுடைய தாயார் அதனை நான் செய்யும் பொழுது என்னுடைய தாயார் பக்கத்திலே இருந்தார். அந்த என்னுடைய தாயை வைத்துக் கொண்டுதான் நான் தங்கம்மா அப்பாவுடைய கிரிகைகளை ஒரு தாயன்ற முறையிலே செய்தேன். அது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று தான் நான் சொல்கின்றேன். பலர் நினைப்பார்கள், தங்கம்மா அப்பாவுக்கு இவர் அம்மா தாய் தாய் என்று சொல்லுகின்றார், அவர் திருமணம் செய்யவில்லை, தாய்மை நிலையை அடையவில்லை, அவரை எப்படி தாய் என்று கூறுவார், அவர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து இழந்தார். எங்களுடைய இந்து சம்பளம் அதை கூற முடியும், எப்படி அவரோட தாயின் கூட பழகினார் என்று சொல்லி. ஏனென்று கலாநிதி திருமுருகனையா அவர்கள் கூட ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து துர்கா தேவி அந்த தேவஸ்தானத்திலே 150 பிள்ளைகளை சில முறை இந்த குழப்பிகள் பிள்ளைகள் சிலப்படி செய்தால் அவர்கள் இல்லை அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அந்த மேற்றன் கண்டிக்கும் பொழுது சில பல மேற்றன் கூட சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இவருக்கு பிள்ளைகள் இருந்தால் தானே பிள்ளை வளர்க்கிறது தெரியும் என்று சொல்லி சொல்லுவார். ஏனென்றால் இவர் எல்லா பிள்ளையையும் மன்னித்து விடுவார். இது எங்களுடைய சமயத்தினையும் எங்களுடைய நம்பிக்கைகளையும் அறியாதவர்களுடைய ஒரு தாற்பயம். இந்த உணர்வு என்பது நாங்கள் மாறி மாறி எடுக்கின்ற ஒரு சட்டை போன்றது. எங்களுடைய ஆன்மா பல புறவிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது, முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த மேடையிலே ஒரு ஆணுடைய உடம்பிலே பேசுகின்றான், எத்தனையோட ஜென்மம் போன ஜென்மத்துக்கு ஒரு பெண்ணாக கூட ஒரு தாயாக கூட இருந்திருக்கிறார். இந்த ஆன்ம முதிர்ச்சியிலே வருகின்றவர்கள் ஒரு காலத்திற்கு பிறகு அவர்கள் இது வேண்டாம் என்கின்ற ஒரு நிலை வருகின்றது. அதற்கு ஒரு சர்வ சாதாரணமாக நீங்கள் ஒருவருக்கு
பார்த்துவிடுவார், பிறகு காலப்போக்கிலே அதனை கைவிட்டு விடுவார். இதுதான் ஆன்மாவினுடைய அனுபவம். The soul's journey. ஆன்மாவுடைய ஜேர்னியிலே எக்ஸ்பீரியன்ஸ். யோக சுவாமி அவர்கள் அழகாக கூறியுள்ளார், The world is the classroom. We are the students. Karma, our experience are the teacher. எங்களுடைய அனுபவங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள். எங்களுடைய அனுபவங்கள் தான் எங்களுடைய மரபுகளை நிச்சயிக்கின்றது. அந்த விதத்திலே தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் பல மறுபிறப்புகளை எடுத்து இனி எனக்கு இது தேவையில்லை என்ற ஒரு நிலையிலே தான் அவர் ஒரு உலகத்திற்கு அன்னையாக வாழ்கின்றார். ஒரு துறவர் எங்களுடைய நாட்டிலே கூட பல துறவிகளை நாங்கள் காண்கின்றோம். அவர்கள் காவல் கொடுத்தால் விட்டால் அந்த துறவு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். They give up their own family life and embrace the world as their own family.
பின்பு மேல் கல்வியை தொடர கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் சேர்ந்தார். தனது கல்வியை நிறைவு செய்த பின் இரண்டாம் உலக யுத்தம் ஆரம்பித்ததால் இந்தியா சென்று அங்கு 4 ஆண்டுகள் கழிந்த பின் மீண்டும் இலங்கை திரும்பியதும் தந்தையாரான சிதம்பரம் செட்டியார் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு தொகுதியில் கடுவாஞ்சிக்குடி, எருவி, மகளூர், ஒத்தாச்சிமடம் ஆகிய கிராமங்கள் உள்ளடக்கிய 1400 ஏக்கர் பெரும் நிலப்பரப்பை கொண்ட ஈஸ்டர் சிட்டர் குரூப் தோட்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை வைத்து கிடைத்தது. ஆலய தொண்டு 1985 தை மாதம் 5ஆம் தேதி தென்னிலங்கையில் உள்ள காலி மாநகரில் அமையப்பெற்ற ஸ்ரீ கதிர்வீராயன சுவாமி கோயிலினதும் புள்ளியார் கோயிலினதும் அறங்காவலராக நியமனம் செய்யப்பட்டார். 1999 ஆலி மாதம் 6ஆம் தேதி செட்டியார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கதிரேசன் சுவாமி கோயிலினதும் பம்பலப்பட்டி ஸ்ரீ கதிரேசன் கோயிலினதும் அறங்காவலராக நியமிக்கப்பட்டு பின்பு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் பிரதம அறங்காவலராக ஈமனதாக நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பிரதம அறங்காவலராக செயற்பட்டு வருவதோடு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட பழைய கதிரேசன் கோயில் பிரதம அறங்காவலராக இருப்பதோடு வட மாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித ஸ்தலமாகிய திருக்கேதீஸ்வரம் சிவாலயத்தின் அறங்காவலரின் ஒருவராகவும் செயல்பட்டு வருகிறார். சமூக சேவைகள் 1931ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அரசியல்வாதிகளோடும் சமயவாதிகளோடும் சமமாக பழகி சில சமூக சேவைகளை செய்து வருகிறார். பல சமூக சமய சங்கங்கள் குறிப்பாக இந்து மாணவர்கள் கர்மங்களும் போன்றவற்றோடு செயல்பட்டு வருகிறார். இத்தகு பெருமை வாய்ந்த சுப்பிரமணிய செட்டியார் அவர்களை கௌரவித்து அன்னை சிவத்தமிழ் செல்வியின் 93வது பிறந்த நாளை முன்னிட்டு அறப்படை விழாவில் சிவத்தமிழ் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விருதை ஏற்ற செட்டியார் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அகில இலங்கை இந்து மாமல்லத்துக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். பெரியோர்களே, தலைமையாகி நடந்து கொண்டிருக்கும் எங்களுடைய தலைவர் அவர்களே, உள்ளங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு சில வார்த்தைகள் பேசலாம் நினைக்கின்றேன். இந்த பஞ்சாங்கம் என்பது பல குழப்பணிகளை இன்னையே எங்களுக்கு பல காரணமாக ஏற்படுத்தியுள்ளது. இந்து பஞ்சாங்கம் இருந்ததினாலே இந்த பஞ்சாங்கத்தை நாங்கள் பாதிக்கலாம் விடலாம் என்ற ஒரு குழப்பநிலை இருந்தது. அந்த குழப்பநிலையை தீர்த்து வைத்ததற்காக நீலகண்டன் ஐயா அவர்களும் இந்த இந்துமாமல்லத்தில் உள்ள பெரியவர்களும் யோசித்து இந்த புதிய ஒரு வெளியீடாக 2 பஞ்சாங்கத்தையும் சேர்ந்து 1 பஞ்சாங்கமாக அதுவும் கையெழுத்துமாற பல பஞ்சாங்கமாக விளையாடும் என்று எனக்கு அறிவித்தார்கள். நான் அதுக்கு மனமோந்து சில உதவிகளை செய்ய வேண்டும் வந்தேன். அதிலிருந்து நான் இப்பொழுது இந்த நிலைமையிலே நான் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத போது திருமணத்துக்கு என்னுடைய ஆஃபீஸிலே வேலையை ஒரு சீஃப் அக்கௌண்டர் நாங்கள் அவருடைய சகோதரியின் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த எஜெண்டா மாத்தினாட்டிலே வந்து பிள்ளைகளை முன்வந்தேன். இது இந்த நிலைமையால் இந்த எங்கள் சமுதாயத்திலே உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக எல்லாருக்கும் பஞ்சாங்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தினதை இட்டு நானும் நட்பு மரணத்திற்கு சார்பில் எனது நன்றி. மற்றும் 2018-19 ஆண்டுக்கான கையடக்க
அஞ்சாண்டாம் வெளியீட்டு விழாவில் இந்திய வேஸ்தானியராலயம் சார்பாக தெரிவித்த மகிழ்ச்சி, இந்து மொழியின் சிறப்புகள், தெய்வ திருமகள் சிவத்தமிழ் செல்வி கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் நமதுக்கும் சைவ மதத்துக்கும் நிறைய பணியாற்றியுள்ளார். இது நாடறிந்த உண்மை. அதன்படியாக ஆறு திருமுருகம் ஐயா அவர்களும் சிறந்த ஆறு திருமுருகம் ஐயா அவர்களை போல சிறந்த ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். செல்லிப்படை துர்காதேவி கோவிலின் நிர்வாக பொறுப்பில் இருந்த போது அம்மா இறைவனையுடன் சமுதாய பணிகளையும் செய்துள்ளார். இது மிகவும் பயனுள்ள பணிகள். அதையே இன்று கலாநிதி ஆறுமுருகன் ஐயா அவர்கள் சிறப்புடன் செய்து வருகிறார். அவருக்கு எனது பாராட்டுகள். யாழ்ப்பாணத்தில் நான் பணிபுரிந்த நாட்களில் துர்கையம்மன் கோவிலுக்கு பல முறை சென்றுள்ளேன். அங்கு சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் சிறப்பாக வணக்கம் ஆலயங்களில் அதுவும் ஒன்று. இவ்வாறான பெருமையை சேருவதற்கு அன்னை தங்கம்மா அப்பாக்குட்டிக்கு தான் முக்கிய காரணம். அவர் நம்மை விட்டு பிரிந்து ஏறத்தாழ 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆகிறது. அவரை நினைவு கூர்ந்து இந்த சிறப்பிதழை வெளியிடும் இந்து மாமன்றத்திற்கு என் பாராட்டுகள். இந்து மாமன்றத்தின் இதுபோன்ற பெரிய விழாக்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஒருமுறை யாழ்ப்பாணத்தில் ஒரு வெளியீடு விழாவுக்கு என்னையும் அமைத்து வீரகண்டன் அவர்கள் என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறார். அதற்கு மனமார்ந்த நன்றி. அவர் சமீப காலத்தில் சுயீனம் பெற்றிருக்கிறார். அவர் முற்றிலும் குணமடைய இறைவனை வணங்குகிறேன். அகிலேந்திய மாமன்றத்தின் அர்ப்பணிகள் தொடரும், இந்து மொழிய சிறப்புகள் வெளியீடுகளால் சிறப்புடன் நடக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. Thank you.
இந்த இனிய விழாவுக்கு தலைமையிலானது என்று அகில இலங்கை இந்து மாமன்றத்தினுடைய மதிப்பான தலைவர் திரு கந்தியார் நீலகண்டன் ஐயா அவர்களை, மேடைகளை வீற்றிருக்கின்ற ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டராஜ சுவாமி அவர்களை, இந்திய தூதுவராலயத்தினுடைய உயர் அதிகாரி மதிப்புக்குரிய ராசமாணிக்கம் ஐயா அவர்களை, மற்றும் மேடையிலே இருக்கின்ற திரு தவஜூராஜா அவர்களை, திரு கந்தசாமி ஐயா அவர்களை, மற்றும் இன்றைய விருது பெற்றிருக்கின்ற செட்டியார் ஐயா அவர்களை, சபையில் இருக்கின்ற பெரியவர்களே, இந்து மாமன்றத்தை சார்ந்தவர்களே, கொழும்பு இந்து மகளிர் மன்றத்தை சார்ந்த அந்நியர்களே, அன்புக்குரிய மாணவர் செல்வங்களே, துர்காதேவி தேவஸ்தான நிர்வாக சபையில் இங்கே வேலை இருந்திருக்கின்ற பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிமன்ற வணக்கம். அகில இலங்கை இந்து மாமன்றமும் கொழும்பு இந்து மகளிர் மன்றமும் கடந்த சில ஆண்டுகளாக எங்கள் அன்னை சிவத்தமிழ் செல்வி பண்டிதை கலாநிதி தங்கம்மா பாக்குட்டி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை நினைவு வைபவத்தை தலைநகர் கொழும்பிலே நடாத்தி வருவது எங்கள் எல்லோருக்கும் பெருமை தரும் செய்தியாகும். அந்த வகையிலே 2018 ஆண்டுக்கான விழா மிகவும் சிறப்பாக ஆரம்பமாகி நிறைவை நோக்குகின்ற வேளையிலே நினைவு பீருடைய ஆற்றுமாக என்னை அழைத்திருக்கிறார்கள். அன்னை சிவத்தமிழ் செல்வி பண்டிதை தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மா அவர்களை பொறுத்தவரை அவருடைய சரித்திரம் மிக பெருமதியான. இலங்கை திருநாட்டிலே ஒரு பெண்மணி சாதிக்கக்கூடிய இல்லை வரை சாதித்து உலகம் முழுவதும் வாழ்கின்ற சைவ பெருமக்களுக்கு பெருமை சேர்த்து ஒரு பெண்மணியாக தன் வாழ்வை நிலைநாட்டி விட்டு இறையடி செய்து விட்டார். 1925 ஆண்டு தில்லிப்பளையிலே அப்பாக்குட்டி தையப்பிள்ளை தம்பதிகளுக்கு இரண்டாவது மகளாக பிறந்தவர் அன்னை சிவத்தமிழ் செல்வி அம்மா அவர்கள். மிருக சீரட நட்சத்திரத்திலே மார்கழி மாதத்திலே பிறந்த அம்மையார் அவர்கள் 5 வயது நிரம்பி இருக்கின்ற காலத்திலேயே சமய விடயங்களை மனிதம் செய்கின்ற சக்தி அவருடைய தந்தை வழியாக அவருக்கு கிடைத்தது. மல்லாகத்திலே இருக்கின்ற விசாராட்சி வித்தியாசாலை, இப்பொழுது தங்கம்மா பாக்குட்டி வித்தியாசாலை என்று அழைக்கப்படுகின்ற மல்லாகம் கனிஷ்ட வித்தியாசாலை, ராமநாதன் கல்லூரி போன்ற கல்விக்கூடங்களிலே கற்று ராமநாதன் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே படித்து மட்டக்களப்பு சிசிலியா பெண்கள் கல்லூரியிலே ஆசிரியராக இணைந்து அங்கே 8 ஆண்டுகள் பணி செய்து கொழும்பிலே இருக்கின்ற பாத்திமா முஸ்லிம் கல்லூரியிலே 10 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றி 1958 இனக்கலவரத்தோடு மிகவும் கஷ்டப்பட்ட அந்த போர்க்காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கு போய் சேர்ந்து அளவட்டியிலே இருக்கின்ற சதானந்த வித்யாசாலையிலே தன் ஆசிரியர் பணியை தொடர்ந்து தெல்லிப்படை யூனியன் கல்லூரியிலே ஆசிரியராக இருந்து 1975 50 வயதிலே தன்னுடைய ஆசிரியர் வாழ்வுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு எங்கள் துர்காதேவி தேவஸ்தானமே வாழ்வுக்கு கற்கிறோம். அம்மையார் அவர்கள் ராமநாதன் கல்லூரியிலே காலையிலே 4 மணிக்கு எழுந்தி பூ புடுங்கி கோலமிட்டு மாலை கட்டுகின்ற பண்பாடு ராமநாதன் கல்லூரியுடைய பண்பாடு. ராமநாதன் கல்லூரியிலே கற்ற முதல் தமிழ் பாராயணம் பெண் பாராயணம் என்றவர்களுடன் ரங்கநாயகி பத்மநாதன் இந்த சபையில் இருக்கிறார். ராமநாதன் கல்லூரியில முடிய 4 மணிக்கு எழும்ப வேண்டும், தேவாரம் பாட வேண்டும், சுற்றி கூப்பிட வேண்டும். அங்கேதான் தன்னுடைய வாழ்விலே ஆன்மீக பயிற்சியை பெற்றேன் என்று சிவத்தமிழ் செல்வி அம்மா அவர்கள் பல தடவை குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
ராமநாதர் கல்லூரியிலே அவர் இந்த வாழ்வுக்கு வந்து 42 ஆண்டே அவர் ஆசிரியர் பதவியை ஏற்றார். பல பாடசாலைகளிலே ஆசிரியராக இருந்தபோது கிறிஸ்தவ பாடசாலை, சிசிலியா பெண்கள் பாடசாலையில் இருந்தார், முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய பாடசாலையில் இருந்தார். ரெண்டு மதத்தவர்களுடைய நேர கட்டுப்பாடு ஒழுங்குகள் எல்லாம் இந்த பாடசாலையில் இருக்கின்றது கற்ற. இறுதியாக செல்லிப்பளை யூனியன் கல்லூரி என்ற காலத்திலே தான் துர்காதேவி தேவஸ்தானத்துடைய தர்மகர்த்தாக்கள் பெண்மணியை அழைத்து 1965 ஆண்டு கோயில் திருப்பணி சபையிலே இணைத்து, பின்பு கோயில் தனாதிகாரியாக இணைத்து, தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியினுடைய அதிபர் ஜெயரட்னம் அவர்கள் துர்க்கியம்மன் கோயில் தலைவராக இருந்து திடீரென்று காலமானவுடனே சிவத்தமிழ் சிந்தி அவர்களிடம் இந்த தலைமை பொறுப்பை கொடுத்தார்கள். 1978 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு ஜூன் மாதம் விசாக நட்சத்திரத்திலே 20 தேதி அம்மையானவர்கள் இந்த வையகத்தை விட்டு திரையடி செய்தும் வரை தேவஸ்தானத்துடைய அறக்காவலராக உலகம் மற்றும் அரிய சிறப்பு செய்து அமர்த்துவம் பெற்றார். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று ஒரு சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை தத்துவத்தை லட்சியமாக கொண்டு துர்காபுரம் மகளிர் இல்லத்தை 1982 ஆண்டு ஆரம்பித்த அம்மையார் உயிர் பிரியும் வரை ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கு அரணாக இருந்து அவர்களை வளர்த்தெடுத்து பல்கலைக்கழகம் அனுப்பி பட்டம் வைத்து அவருடைய சிறப்புகளை கண்டு இந்த நாடு போற்றிலிருந்து தாயாக விளங்கி அமர்த்து பெற்றார்கள். அந்த அம்மையாருடைய சரித்திரத்தை 3 நூல்களாக வெளியிட்டது அகில இலங்கை நூலாகும். அம்மையாருடைய 31 நாள் நினைவு வைபவத்துக்கு இந்த உரை சிறப்பு பிரதியாக அளிக்கப்பட்டு 5000 பிரதி ஆட்பாடத்துக்கு இலவசமாக வழங்கினார். எல்லா மக்களிடமும் அந்த புத்தகம் சேர்ந்தார். அதற்கு பின்பு சிவத்தமிழ் செல்வி அம்மா அவர்களுடைய உருவச் சிலை திரு கந்தையார் நீலகண்டனையா அவர்கள் அதற்குரிய முழு பணத்தை வழங்கி உருவச்சிலை நிலைநாட்டப்பட்டது. அந்த உருவச்சிலை திறப்பு விழாவை தொடர்பாக தெய்வ திருமகளுக்கு இந்து மாமன்றம் ஒரு சிறப்பு மலரை 2000 பிரதிகளை அழித்து வெளியிட்டு கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் வெளியிட்டு விழா செய்தார். அதற்கு பின்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை வருகை விரிவுரையாளர் செல்வ மனோகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்ற பேராசிரியர் வேதநாதன் அவருடைய ஆற்றுப்படுத்தலே சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குருவியின் வகிபாகம் என்று ஒரு ஆய்வு கட்டுரை புத்தகமாக்கப்பட்டு அதுவும் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் வெளியிடப்பட்டது. இந்து மாமன்றம் அன்னை சிவத்தமிழ் செல்வி அவர்களுக்கு வாழும்போது கொடுத்த கௌரவமும் மறைவுக்கு பின்னாலே 3 பெறுமதியான நூல்களை திரு கந்தையார் நீலகண்டன் ஐயா அவர்கள் அந்த நூல்களை வெளியிட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு ஆங்கிலத்திலே தத்துவமா பாகுட்டியவர்களை பற்றிய கட்டுரைகள் இன்னும் பல விடயங்கள் உள்ளடக்கி துர்காதேவி தேவஸ்தானத்துடைய வரலாறு தொடக்கம் ஆவணப்படுத்திய பெருமை அகில இலங்கை இந்து மாமன்றத்தை சாரும். பல லட்சம் ரூபாய் சிவத்தமிழ் செல்வி அவர்களுடைய இந்த நூல்களுக்கு இந்து மாமன்றம் செலவு செய்தது. இந்த நூல் லண்டனிலே, கனடாவிலே, ஆஸ்திரேலியாவிலே கூட அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்து மாமன்றம் இப்பொழுதும் ஆண்டுதோறும் அம்மாவுக்கு நினைவு பிரார்த்தனை வைபவங்களை செய்வதை விட்டு நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்கள் 94 அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் இப்பொழுது தலைவராக இருக்கிற நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் கைலாச பிள்ளையா அவர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்பினார். எங்கள் பிள்ளை திருமுருகன் கொழும்புக்கு வருகிறார், கிளாரியாலே கடலுக்குள்ளாலே கஷ்டப்பட்டு வருகிறார், அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று எழுதினார். திரு மனோகரன் அவர்கள் இந்து மாமன்றவர், திரு மனோகரன் அவர்கள் என்னை இந்து மாமன்றத்துக்கு அப்பொழுது அழைத்து சென்றார்கள்.
கைலாச உலகில் அவர்களும் நீராட்ட ஐயா அவர்களும் அந்த 94 ஆண்டு ஏற்பட்ட தொடர்பு இன்று வரை மிகவும் இந்து மாமன்றத்திலே இணைந்து என்னையும் மதித்ததற்கு அம்மா அவர்களுக்கும் இந்த இந்து மாமன்றத்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து என்னுடைய நினைவு பேருரைக்கு நான் கருதுகின்றேன். அம்மா அவர்கள் பற்றிய செய்திகளை நீங்கள் அறிந்துகொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஒரு பெரிய தலைப்பு. சைவம் காத்த மங்கியர்கள் ஒரு பெரிய தலைப்பு. இது உண்மையிலே ஒரு பெரிய ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் உங்களுடைய மதிய விருந்திற்கிடையிலே நான் இந்த பேச்சை முடிக்க வேண்டும். நீங்கள் எப்போ இவர் முடிக்க போகிறார் என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். நான் சந்தர்ப்பம் பார்த்து மங்கியருடைய பங்களிப்பை முடித்துக் கொள்வேன். சைவ சமயத்தை பொறுத்தவரை எந்த ஒரு சமயத்திலும் இல்லாத மேன்மை என்னவென்றால் பெண்களை உயரத்திலே வைத்து மதிப்பு கொடுத்த ஒரு சமயம். நம பார்வதி பதியேறு தான் சொல்வோம். பார்வதி யார்? பெண் தான், சக்தி தான். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த பெரிய சிவன் கோயில் இந்தியாவில் இருந்தாலும் பெண் தெய்வத்தை முன்னாலே சொல்லித்தான் ஆண் தெய்வத்தை செல்வார்கள். உண்ணாமலை உமையாள் சமையல அண்ணாமலை பெருமான், சிவகாம சுந்தரி சமையல சிதம்பரம் நடராஜ பெருமான். முதல் யாரை விளிக்கிறார்கள் சக்தியை தான் விளிக்கிறார். இந்து மகளிர் மன்றத்துக்கு சந்தோஷம். அதனாலே முதல் பெண்களை விழித்துத்தான் கடவுளை கும்பிடுங்கிற ஒரு பண்பாடு கூட சைவ சமயத்திலே. இந்த பண்பாடு இன்று நேற்றில் எங்களுடைய சமயத்துக்கு முதல் நூலாக இருக்கின்ற நூல் வேதம். அந்த வேத காலம் என்பது எல்லையற்ற காலம். வேத காலத்தை ஆராய்ந்த ஜெர்மன் நாட்டு அறிஞர் மேக்ஸ் முல்லர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேர் அறிஞர் சொல்லுகிறார், 33 பெண்களுடைய நாமங்கள் இந்த சமயத்திலே பெண் தெய்வங்களாக வழிபட்டிருக்கிறார்கள் என்று எங்களோடு கோபித்து விட்டார். இன்றைக்கு ராத்திரி எல்லாம் குழம்பி போச்சு, நித்திரை குழம்பி போச்சு, அங்கு ஒரு பெண் தான் குழம்பி விட்டது. நித்திரை மகிழ்ச்சியாக இருக்கிறதும் தாய் தான் தாலாட்டி நித்திரை ஆக்கிறார், தாரன் தான் நித்திரை ஆக்கிறார். இந்த உலகத்திலே கடவுள் கூட இந்த உலகத்துக்கு நித்திரை கொடுப்பது ஒரு பெண் தெய்வம் என்று சமயம் சொல்லு. அந்த தெய்வத்துக்கு பெயர் என்னவென்றால் ராத்திரி அந்த தெய்வம். அப்போ இன்றைக்கும் கோயிலே கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்ற போது அந்த யாகத்திலே திரவியங்களை அங்கே ஓமத்திலே போடுகின்ற போது ராத்திரியை கூப்பிட்டு போடுவார். இதன் தலைவர் அவதாரிப்பதில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பக்தர்களுக்கெல்லாம் ராத்திரி தேவதையே இவர்களுக்கு சந்தோஷமான நித்திரை கொடுக்கும். சில பேர் புண்ணியம் செய்தவர்கள் பகலில் நித்திரை விடுவார்கள், இரவில் நித்திரை விடுவார்கள். அது ராத்திரி கொடுத்த பெரிய ஆனால் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே பெண்களுக்கு தான் சொன்னார். திருவம்பாவையிலே கண்ணை துயின்று அவமே காலத்தை கூக்காது, நீண்ட நேரம் நித்திரை கொள்ளாதே, வீணா நித்திரை கொள்ளாது. அப்போ ராத்திரி ஒரு தெய்வம். அப்போ 365 நாளும் ராத்திரி தான் எங்களுக்கு ராத்திரி. ஒரே ஒரு ராத்திரியை தான் இந்த சமயம் சிவராத்திரி என்று சிவனுக்குரிய ராத்திரியாக கிரகணம் செய்கிறார். ராத்திரி இருந்தாலும் ஏன் சிவனுக்கு ஒரு ராத்திரி? இன்றைக்கு முழுக்க சிவனுக்கு தான் அந்த ராத்திரி உயம். எல்லாரும் விழித்திருந்து ராத்திரியை சிவனுக்காக அர்ப்பணம் செய்கின்ற காரணத்தினாலேதான் ஒரு ராத்திரியில் தான் சிவராத்திரி. மற்ற ராத்திரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் பெண் தெய்வம் தான். பெண் தெய்வம் என்கின்ற ராத்திரியிலே இருந்து உஷா என்கின்ற தெய்வத்திலே இருந்து பொதுவாக ஜலம் என்று சொல்லப்படுகின்ற
கங்கை என்கின்ற அந்த தீர்த்தத்தின் தண்ணீர் கூட பெண்ணாகத்தான் எங்கள் முன்னோர்கள் கும்பிட்டார்கள். மண்ணை பூமாதர் என்று கும்பிட்டார்கள். உண்ணுகின்ற சோறு அன்னலட்சுமி. அறிவு தருகின்ற தெய்வம் கூட சரஸ்வதி. செல்வம் தருகின்ற தெய்வம் லட்சுமி. தைரியம் தருகின்ற தெய்வம் துர்க்கி அம்மன். எந்த பெண் தெய்வமும் இந்த உலகத்திலே மிக பெருமதியான அத்தனையும் ஒரு தாயிடத்திலே இருந்து பெறுவதனாலே சைவ சமயத்தவர்கள் தாங்கள் வணங்குகின்ற வரவிலே கூட பெண்களை உயரத்திலே வைத்தார். அந்த பண்பாட்டு அடிப்படையிலே தான் இந்த சைவத்தை காப்பதற்கும் இறைவனாலே படைக்கப்பட்ட பெண்கள் எங்களுடைய சமூகத்திலே தோன்றினார்கள், தொண்டாற்றினார்கள், நல்ல வாழ்வு பெற்றார்கள். சைவ சமயத்தவருடைய பெண்களிலே எத்தனை பேர் இருந்தாலும் ஆவணமாக இந்த உலகம் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு பெண்மணி என்றால் அவ்வை பிராட்டியோடுதான். சைவ தமிழர்கள் தங்கள் பண்பாட்டினுடைய தொண்டினுடைய சமய அறிவினுடைய அடையாளமாக யாரை சொல்லுகிறார்கள்? அவ்வை பிராட்டி. அவ்வையாரை பற்றி ஆராய்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், சங்க காலத்து அவ்வையார் ஒன்று, சோழ காலத்து அவ்வையார் ஒன்று, பாண்டிய மன்னனுக்கு முன்னாலே வந்த ஔவையார் என்றால் இத்தனை வருஷம் ஒரு ஔவையார் இருந்திருக்க வாய்ப்பில்லை. சான்றோராக புலமை மிக்க ஆற்றல் மிக்க பெண்களுக்கு ஔவையார் என்கின்ற ஒரு கௌரவ நாமம் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று ராசம் மாணிக்கம் என்கின்ற இந்திய பேராசிரியர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையிலே சொல்லி இருக்கின்றார். ஔவையார் என்பது ஒருவர் என்று எடுத்துவிட முடியாது. ஏன்? சங்க காலத்திலே ஔவையார் வந்தார், சோழர் காலத்திலே ஔவையார் வந்தார், பாண்டியனுடைய சபையிலே ஔவையார் வந்தார். அப்போ 300-400 வருஷங்கள் ஔவையார் பேசப்பட்டிருக்கின்றதெல்லாம் ஒருவரா ஔவையார் என்ற கேள்வி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் பொதுவாகவே சைவம் காத்த சான்றோர் வரிசையிலே பெண்களிலே முதல் நிலையிலே வைத்து போற்றப்படுவது ஔவையார். அந்த ஔவையார் படைத்திருக்கின்ற படைப்புகள், ஔவையார் செய்த அற்புதங்கள், தமிழுக்கு அழகு செய்த பெண்மணி என்கின்ற நிலையிலே ஔவையார் முதன்மை பெறுகிறார். ஔவையார் சிவாய நமன் என்று சிந்திப்போர்க்கு அபாய ஒரு நாடும் இல்லை. இந்த உலகத்திலே யார் நாக்கிலே சிவாய நமன் என்று சொல்லுகிறீர்களோ உங்களுக்கு ஒரு நாடும் அபாயம் தராது. என்ன ஆபத்து வருகின்ற போதும் சிவாய நமன் என்று சொல்ல சொன்னவர் முதல் பெண்மணி ஔவையார். அந்த ஔவையார் தான் அபாயம் என்கின்ற சொல்லு, ஆபத்து என்கின்ற சொல்லு, தமிழிலே ஒரு மிக முக்கியமான சொல்லாக இருக்கின்ற அபாயம் என்கின்ற அந்த சொல்லையும் கொண்டு வந்து அந்த அபாயத்துக்கு உபாயம் ஆரம்பித்து கேட்டார் சிவபெருமான். அதை இந்த உலகத்துக்கு சொன்னவர் ஔவையார். எத்தனையோ பாமரர்கள் தமிழில் எழுந்திருக்கிறார்கள், ஆடவர்கள் எழுந்திருக்கிறார்கள். ஆனால் ஔவையினுடைய பாட்டு இன்றைக்கும் எங்களுடைய அகத்திலே குழந்தைகள் முதல் முதியோர் வரை அறச்சிந்தனைகளோடு ஆண்டவனை சிந்திக்க வைத்த சைவம் காத்த சான்றோருக்கு தலையாயவர் ஔவையார். ஔவையாருடைய பாடல்கள் அற்புதமான. ஔவையார் உங்களுக்கு தெரியும், ஒரு எந்த ஒரு சபையிலும் போய் வருகிறார், புலவர்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் தோற்று போவாங்க. ஒரு பெரிய மன்னனுக்கு பாராட்டு, புலவர்கள் எல்லாம் போய் அந்த மன்னனுக்கு வாழ்த்து சொன்னார்கள். இப்ப ஔவையாருடைய கேள் அவருடைய உலக வந்தது. ஔவையார் எழுப்பினார், இப்போ இல்ல உலகம் நடுங்கினார். ஔவையார் என்ன சொல்ல போறார்? ஔவையார் ஒரு சொல்லு சொல்லி போட்டு இருந்தார். என்ன சொல்லு? வழப்புயர சொல்லி போட்டு இருந்தார். புலவர்கள் இந்த ஒரு சொல்லுல வாழ்த்து விட்டா நாங்கள் ஒரு 10 பாட்டு பாடினதுக்கு ஒரு வரி சொல்லுகிறார். எல்லாம் ஆச்சரியமா ஔவையார பார்த்தாங்க. இப்ப மன்னனுக்கு கோபம் வந்தது, ஒரு பெண் இந்த வாழ்க்கையில ஒரு சொல்லுல நிப்பாட்டு. இப்ப அந்த மந்திரியில ஒருவர் கேட்டு ஔவையார பார்த்து ஔவையாரே வரப்புயர் என்றால் என்ன கேட்டு, உடனே ஔவை திருப்பி எழுப்பி சொன்னால் ஒரு மன்னனை வாழ்த்த வேண்டும் என்றால் என் பாட்டுக்குள்ளே பொருள். சரி சொல்லுங்கள். வரப்புயர நீர் உயர், நீர் உயர நெல் உயர், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வார். இதுக்கு என்ன பொருள்? ஒரு நாட்டில் நல்ல மன்னன் இருப்பானே ஆனால் அந்த நாடு செழிக்கும். எல்லாரும் வரம்பு கட்டி நெல் விதைப்பார்கள். நல்ல மன்னன் இருந்தால்
சரியாக பெய்யும், நல்ல மழை பெய்ய அந்த வரம்பில விதைக்கப்பட்ட வரம்புக்குள்ள விதைக்கப்பட்ட நெற்மணிகள் எழுப்பும். அப்படி எழுப்புகின்ற நெல்மணிகள் நன்றாக விளைந்து நாட்டில் எல்லாருக்கும் சோறு கிடைத்தால் அந்த நாட்டில மன்னன் செங்கோல் ஆட்சி செலுத்தலாம், கழுவர் இருக்க மாட்டார்கள், பொறாமைப்படுகின்றவர்கள் இருக்க மாட்டார்கள், வஞ்சகம் செய்கின்றவர்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு நாடு சிறக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டு மன்னன் செங்கோல் ஆட்சி செலுத்த வேண்டும். அந்த செங்கோல் இருக்குமையானால் பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, மண் விளையும், மழை குறையும். அடடா, இதை விட ஒரு புலவர் இப்படி ஒரு தர்மத்தை சொல்லுவதற்கு யார் இருக்கிறார் என்று மன்னனே இறங்கி போய் அவையுடைய காலத்தில். இதுதான் ஒரு மன்னனுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற போது கூட அறத்தை சொன்னாள், தர்மத்தை சொன்னாள், நீதியை பற்றி சொன்ன அந்த அவ்வை சைவ தமிழ் உலகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் போக்கிசம். அந்த அவ்வை எல்லாரையும் அந்த அவ்வை தமிழுக்கு தலைவனாக இருக்கின்ற முருகப்பெருமான் பார்த்தா அவ்வை எல்லாரையும் வெல்லுகிறாள். இவ்வளவுக்கா சோதிக்க வேண்டும் என்று நினைத்த முருகப்பெருமான் தான் நாவல் மரத்தில் எழுதியிருந்தவரும் எல்லாருக்கும் கதை தெரியும். நான் நீட்டவில்லை. மாணவரிடத்துல வந்து எருமை மாடு மேய்க்கின்றவன் மூலம் நாவல் மரத்துல முருகன் நிற்கிறான். அவ்வளோ எங்கேயும் ஒரு சபைக்கு போய் கடைச்சி போய் வந்தா வயலால வந்து வெயில வந்தவள் சிவசிவா முருகா என்று விட்டு இழைப்பார். மேலே மரத்தில் இருந்த முருகன் முன்பு தெரியாதவர் போல பாட்டியை பார்த்து பாட்டி பாட்டி கடைக்கு போய்விட்டால் அது நாவல் படம் திரட்டுவான்னு சின்ன பொடியில் கேட்கிறான்னு பாட்டி ஓமட்டாள். முருகன் வேண்டும் என்று கேட்டால் சுட்ட படம் படமா சுடாத படமா. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவ்வை நினைத்தாள், எனக்கு எல்லாம் தெரியுமா. இப்ப பார்த்தா இவ்வளவு வயசு 80 வயசு தாண்டி வாழ்றேன், நாவல் படத்துல சுட்ட படம் சுடாத படம் வந்து ரெண்டு படம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சுட்ட படம் போடலாம், ஒரு குப்பை குளிக்கிறான், பழங்கள் விழுந்தது, மண்ணிலே விழுந்த பழங்கள் எடுத்து உருவண்டு ஊதினாள். அவர் முருகன் வேண்டும் என்று கேட்டா சுட்ட படம் கேட்டா சரியா சுடுவோம். இப்பதான் அவருக்கு விளங்கிச்சு என்ன மடக்கிறது ஆடு மாடு மேய்க்கிறவன் இப்படியே வந்து சரியான கருங்காலை கட்டைக்கு நாணாத கோடாரி இருந்ததை தந்துக்கு காலிலுமை நேர்க்கின்ற காடைக்கு தோற்றையாம் ஈரிழவு துஞ்சியன். இந்த பாட்டு என்ன முருகப்பெருமானுக்கு சொன்னாள், கருங்காலி இந்த காட்டில் இருக்கிற மரங்கள்ல மிக வைரமானது கருங்காலி, கையில் இருக்கிற கோடாலியால அந்த கருங்காலி மரத்தை வெட்டி விழுத்தலாம். ஆனால் தைரியமே குறைஞ்ச வாழை குத்திய வாழை மரத்தை கோடாலியால கொத்த கொத்த கோடாலி வளர்த்தி விடும். தைரியமான கருங்காலியை விழுத்துகின்ற கோடாலி வாழை குத்திய வெட்டைக்க நானும் எத்தனையோ தைரியமான புலவர்களை வென்ற இந்த கோடாலி இன்றைக்கு மாடு மேய்க்கிறவன் போய் தோற்று போயிருக்கேன். இதை இணைச்சால் எனக்கு 2 நாளைக்கு நித்திரை வராதுன்னு அவர் சொன்னார். முருகன் சிரிச்சு போட்டு கருங்காலி கட்டைக்கு நாடாத கோடாலி இருந்ததனை தண்டுக்கு நானும் காரணமை மேய்க்கின்ற காளைக்கு தோற்றையா ஈரிழவு துஞ்சேன். முருகன் பார்த்தா பாட்டி பாட்டி எருமை மாடு மேய்க்கிறவன்கிட்டயா நீ தோத்தா என்று விட்டு தன்னுடைய காட்சியை காட்ட. முருகா, நான் இத்தனை நாள் கும்பிட்ட தெய்வமே நீயா வந்து என்னை சோதிச்ச என்னட்டு கும்பிட்டுட்டு நன்றி கொடுக்க கேட்டேன். அவ்வ என்ன சொன்னாள், பெண்களுக்கு இருக்கிற தைரியத்தை பாருப்போ. அவ்வ என்ன சொன்னாள், முருகா உன்னையும் ஒரு நாளைக்கு முருகனை பார்த்து கும்பிட்டவளை என்ன சொல்லுகிறாள், உன்னையும் ஒரு நாளைக்கு வெல்லுவன். முருகன் அப்படியே அதுவும் பார்ப்போம்னு முருகன் போட்டான். பல மாதங்களுக்கு பின்னால முருகனும் அவ்வையும் சந்தித்தார்கள். முருகனை நேர காட்சி கொடுத்தான். அவ்வே முருகனை கண்டோட கும்பிட்டான். முருகன் சொன்னான், எல்லாவர்களும் அறிவுடையவளாக இருக்கிறபடியால் எனக்கு ஒரு சந்தேகம்,
அவளுக்கே சந்தேகமான அவள் திருப்பி கேட்டா, என்ன சந்தேகம்? இந்த உலகத்திலே பெரியது பெரியது கேட்பில் நெருதல் மேலோய் பெரிது பெரிது பூனம் பெரிது பூனமோ நான்முகம் படைப்பு நான்முகனோ அரியமால் உந்துகி உதித்தோம் அரியமாலோ அரியமாலோ அலகடத்து என்றோம் அலகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்து பிறந்தோம் கலசமோ புவியிற்கு ஒரு நிலை பாடம் புவியோ ஆதிசேடற்கு ஒரு நிலை பாடம் ஆதிசேடனோ உனியவள் சிறுவிலற்கு என்ன பொருள் சொன்னாடு நீங்க நினைப்பீர்கள்? பெரியது என்ன என்று கேட்டதுக்கு முதல் சொன்னாள் அவை பெரிது பெரிது கோலம் பெரியது. முருகன் வேணும் என்று கேட்டா அவ கோலம்தான் வேகத்தில பெரியதோ என்று கேட்டான். உடனே அவ சொன்னாள் கோலமோ நான்முகன் படை. திருப்பி கேட்டான் முருகன், நான்முகனும் இந்த உலகத்தில பெரியவன் இல்லை இல்லை, நான்முகனும் திருமாலுடைய பொக்கு கொடியில உதித்தவன். அப்ப திருமாலோ இந்த உலகத்தில பெரியவர். அப்ப சொன்னால் திருமாலோ அலைகடல படுத்திருக்கிறவர். அப்ப இந்த உலகத்தில அலைகடலோ பெரியது. முருகன் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டான், அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம் ஒரு ஞானம் உள்ள முனிவர் ஒரு சமயம் அலைகடல கொஞ்சம் தண்ணீர் எடுத்துவிட்டு கடலே வற்றி போனார். கடல் வற்றி இப்ப முருகன் சிரித்துக் கொண்டு கேட்டா, அப்ப குரு முனிவன் தான் உலகத்தில பெரியவனா? இல்லை இல்லை முருகா, குறுமுனியோ கலசத்து பிறந்தோம். சில முனிவர்கள் கமண்டலத்துல பிறந்திருக்கிறார்கள். முருகனும் விடுவதாக இல்லை, கமண்டலமும் உலகத்தில் பெரியது. கமண்டலமும் பூமியில கொஞ்சம் மண்ணில செய்தால் அவை அப்ப பூமியும் பெரியது. இல்லை இல்லை, பூமி ஆதிசேடன் என்ற ஒரு பாம்பு காவதான். அப்ப ஆதிசேடனும் பெரியவர். இல்லை இல்லை, ஆதிசேடன் உண்மையவள் சிறுவிரலுக்கு மோதிரமா இருக்கின்றான். இப்போ திருப்பி கேட்டா, அப்ப என்னுடைய தாயாகிய உமையம்மை தான் உலகத்திலே பெரியவளா? இல்லை இல்லை, இறைவர்தம் இடப்பாகத்து ஒடுக்கம் சிவபெருமாட்டி அரைவாசி உமை அவன் தந்தைதான் உலகத்திலே பெரியவனாக கேட்டோடனே அவ சொன்னான், இல்லை இல்லை, உன்னுடைய தந்தை கூட இன்னொருவருக்கு அடிமையாகி விடுவான். யாரு கேட்டால் தொண்டருக்கு அடிமையாகி விடுவான். தொண்டர்கள் கூப்பிட்டு விட்டால் உன்னுடைய தந்தை இறங்கி வந்து விடுகிறான் என்றால் தொண்டர் தம் பெருமை சொல்ல வந்தாகவும் இந்த உலகத்திலே பெரியவர் தொண்டர்கள் குறித்தான் முருகன் நான் பதில் சொல்ல முடியவில்லை, நான் தோற்றுவிட்டேன் தாயே என்று அவனே. இதுதான் சைவ தமிழர்களுடைய வரலாற்று. சைவம் காத்த சான்றோர்கள் முதல் பெண்மணியாக சொல்லப்படுகின்ற அவ்வையினுடைய ஆற்றலுக்கு எல்லை இல்லாத அவ்வை என்பதற்கு சிவன் முருகன் வாழ்வியலை புலவர்கள் வித்துவார்கள் எல்லாரையும் நிறுத்தி எழுப்பிய அவ்வை இந்த உலகத்தில் எத்தனையோ செய்தி சொன்ன அந்த அவ்வையினுடைய வாழ்த்தை நிகழ்கிறது. அந்த அவ்வைக்கு பின்னாலே என்னுடைய சமயத்திலே நாங்கள் கருதப்படுவது என்னவென்றால் முதன் முதல் பதிகம் பாடியவர் கூட ஒரு பெண் தான். சம்பந்தன பெருசுந்தரன் மணிவாசன் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடினார்கள். அதற்கு முதல் முதல் தமிழ்ல பதிகம் பாடியவர் காரைக்கால் அமையார். காரைக்கால் அமையார் மிக ஒரு ஆத்ம ஞான இல்லறவங்கிற திருமண வாழ்வுக்கு போனவர். தன்னுடைய நாயகனாக விளங்கிய அந்த கணவன் விட்டுட்டு போய் இன்னொரு பெண்ணோடு வாழுகின்ற வாழ்க்கையை கண்டு ஒரு துறவு வாழ்வுக்கு போல போனவர். இமய மலையை நோக்கி காரைக்கால் பட்டணத்தில் இருந்து 2000 மைல் நடந்த இமய மலையினுடைய அடிவாரத்திலே போய் பாவப்பட்ட கால்கள் இந்த இமய மலையிலே வைப்பதற்கு அஞ்சுகின்றது. தலையை வைத்து யாரை அழைத்தார்களால் இந்த காரைக்கால் பட்டணத்திலே பிறந்த சாதாரண ஒரு வாணிப குடும்பத்தை குடும்பத்திலே பிறந்த புனிதவதி என்று சொல் பிள்ளை திருநாமத்தை கொண்ட காரைக்கால் அந்த அம்மையார் பாடிய பாடல் திருவிரட்டை மணிமாலை மூத்த திருப்பதிகம் என்று சொல்லப்படுகின்ற தமிழிலே முதல் முதல் பதிகம் பாழ் இசையோடு பாடு தமிழாலே அர்ச்சிக்கின்ற ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கியவர் காரைக்கால். அந்த காரைக்கால் அம்மையாருடைய பக்தி வைராக்கியத்தை சேர்க்கடார் சொல்லுகின்ற போதுதான் சொன்னார் சிவபெருமானிடத்திலேயே காரைக்கால் அம்மையார் கேட்ட வரம் இந்த உலகத்திலே பெரிய வரம். என்ன வரம்? இறவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகிறார். நாங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட எத்தனையோ வரம் இருப்போம், அதைத்தான் இதுதான். காரைக்கால்
கொடுக்கப்பட்ட பலம் என்னவென்றால் கடவுளே உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற அன்பு ரத்தமாக இருக்கு. உனக்கும் இடையில் இருக்கிற அன்பு ரத்தமாக இருக்க வேண்டும் என்று பலம் கேட்டால் வந்து சேர்க்கலாம் பெரிய புராணத்தில் இருப்பாங்க. இதற்கான இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார். அடுத்ததாக கேட்ட ஒரு சைவ சித்தாந்த தத்துவம் என்னவென்றால் புறவாமை. சைவ சித்தாந்த தத்துவத்தினுடைய தலைமகளாக கூட கொள்ளக்கூடியவருக்கு அழைத்தார். ஏனென்றால் இந்த புறவி வினை என்பது என்ன என்பதை கடவுளத்திலே செய்து சொல்லுகின்ற போதே முதல் சந்திப்பிலேயே சிவபெருமானத்தில் வேண்டுகிறார், எனக்கு புறவி வேண்டாம், மீண்டும் நான் பிறக்கக்கூடாது. அப்படி தச்சியலாக மீண்டும் பிறப்புண்டே உனி என்றும் மரபாக அப்படி தச்சியலாக எனக்கு பிறப்பு இருக்குமே ஆனால் கூட அந்த ஜென்மத்திலும் சிவபெரம்பொருளே இறைவா உன்னை நினைக்கின்ற வாழ்வு எனக்கு தாழ்ந்து. அப்போ சைவ சித்தாந்தத்தினுடைய தத்துவத்தை ஆராய்ந்தவர்கள், சைவ சித்தாந்தத்திற்கு பெண்களுடைய பங்களிப்பை பற்றி ஆராய்ந்தவர்கள் காரைக்கால் அம்மையாரை விட்டு ஆராய முடியாது. அந்த காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்களுக்கு கூடாக சிந்திக்கின்ற போது புறவாமை தத்துவத்தை பற்றி, வினையுடைய துன்பத்தை பற்றி, புறவி தோறும் நாங்கள் படுகின்ற அல்லலை பற்றி அழகு தமிழிலே தமிழ் உலகத்துக்கு சைவ உலகத்துக்கு சொன்ன பெருமாட்டி காரைக்காரன். அந்த அம்மையாருடைய வாழ்வு, அந்த அம்மையார் செய்த அற்புதத்தை பின்னாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையிலும் சேர்க்கலார் சுவாமிகள் திருத்தொண்டர் புராணத்தில் அற்புதமாக பாடு. அடுத்ததாக பல பேர் நாமங்கள் இருந்தாலும் முதன்மையுடையவர் மங்கையரசியார். மங்கையருக்கு தனி அரசி எங்கள் தெய்வம் என்று சேர்க்கலார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் மங்கையரசியார் நாடாளு என்ற மன்னனுக்கு பட்டத்து நாடு. ஆனால் சமணர்கள் மன்னனுக்கு பக்கத்தில் சமண துறவிகள் வந்து வந்து பாரம்பரியமான சமயத்தை விட்டு நாடாளுகின்ற மன்னனை பாண்டிமா மன்னனை மதம் மாற்றி கொண்டு போய்விட்டார்கள் சமணத்து. கணவர் ஒரு சமயத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் கட்டசி மட்டும் அவருக்குரிய கடமைகளை எல்லாம் செய்கிறார். பட்டத்து ராணியாக இருக்கிறார். தான் சைவத்தை விட்டு போவதற்கு தயாராக இல்லை. அப்போ ஒரு பெரிய புரட்சி நாங்கள் நினைத்து பாருங்க, ஒரு சாதாரண வாழ்க்கையை நினைத்து பாருங்க. நாடாளுகின்ற மன்னன் சமண மதத்துக்கு மாறி இருக்கின்றான், பட்டத்து ராணி சைவம்தான் என்று ஒரேபடியாக இருக்கிறார். இருவரும் ஒரு அரண்மனையிலே இருக்கிறார்கள். இப்போ சமணர்கள் சைவ கோயில்களை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சைவ கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறார். விரதம் இருக்கிறார். அந்த விரதத்தினாலே கடவுளை யாரையாவது அனுப்ப மாட்டாயா தன்னுடைய கணவன் புள்ளையாத வழியிலே போகிறார். சிவபெருமானை பரம்பொருளை நான் கும்பிட்ட தெய்வமே என் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு நீ யாரையாவது அனுப்ப மாட்டாய் என்று வேண்டியவர் தான் மங்கையத்து தனியரசு என்று போற்றப்படுகின்ற பாண்டிமா தேவியாகிய மங்கையரசு. ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் தோன்றுவதற்கு சீரும் திருவும் பொறிய என்று சேர்க்கடா போற்றுகின்றார். தவ முதல்வர் சம்பந்தர் போன ஜென்மங்கள் எல்லாம் சேர்த்து செய்த தவத்தினாலே இந்த மண்ணிலே தோன்றியவர் ஞான சம்பந்தர். மூன்று வயது குழந்தையாக ஞானம் பெற்ற ஞான சம்பந்தர் மங்கையரசியார் இப்படி பிரார்த்தனை செய்கின்ற காலத்திலே அவர்கள் பாண்டிமாதேவி இருக்கின்ற அரண்மனை பக்கத்தாலே வந்து கொண்டிருக்கிறார். மங்கையரசியார் கேள்விப்படுகிறார். என்ன கேள்விப்படுகிறார்? என்னுடைய கணவன் சமண சமயத்தை சார்ந்த சைவ கோயில்கள் மடங்களை எல்லாம் எரித்துக் கொண்டிருக்கிறார். திருநூறு பூசி விருத்தராட்சம் போட்டு இந்த சம்பந்த இந்த பாதையாரை வந்தால் கட்டாயம் சமணர்கள் இதற்கு தீர்வு செய்வார்கள். ஐயோ, எங்கள் சமயத்துக்கு கிடைத்த சொத்து சம்பந்தர் இவரை அழித்து விட போகிறார் என்று துடிக்கிறார். அப்படி துடிப்பவர் என்ன செய்கிறார்? மன்னனுக்கு தெரியாமல் ஒரு தூதர் அனுப்புகின்றார். சம்பந்தரை இந்த பக்கம் நீங்கள் படித்தவர்களுக்கு தெரியும் அந்த நேரத்திலே தான் சம்பந்தர் ஒரு திருமுறையே பாடினார். என்ன பாடினார்? மங்கையரசியாரை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள். அதுக்கு என்ன பாடல் அத்தாட்சி என்றால்
பாலன் வாலிபன் பாலன் என்று நீ பறை வைத்திடே ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்ல சேர் ஈனருக்கு எளியே நல்லேன் ஆலவாயால் அறிவிக்க மங்கையரசியாரே இந்த செய்தியை சொல்லு என்ன செய்தி சிவபெருமானிடத்திலே கேட்கிறார் மாலினியர்களி மாதராக மான் போன்ற கண்களையுடைய பாண்டி மாதிரி அவவை சந்திக்கவில்லை ஞானத்தினாலே ஞான சம்பந்தர் சொல்லுகிறார் அந்த ஞான விளக்காக இருக்கின்ற மங்கையக்கரசியார் பாண்டி மாதேவியை பயப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஈரர்கள் இன்னும் இன்னும் பல இடங்களில் தீமை செய்தார்கள் சமணர்கள் அவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் தாண்டி நான் வந்து விட்டேன் இந்த பாதையாளர் வருகின்ற போது அவர்கள் என்ன தீமை செய்தாலும் எனக்கு சென்றில வந்து நிற்பான் அரண் என்றால் சென்றி யார் வந்து நிற்பான் அண்ணாமலையார் வந்து நிற்பான் சிவபெருமான் வந்து நிற்பான் அதனால அந்த அம்மா பயப்பட வேண்டாம் மங்கையரசியாருக்கு இந்த செய்தி ஒரு தெய்வீகம் மங்கையரசியார் பயப்படுகிறார் சம்பந்தருக்கு தீமை செய்ய தொடங்கி விட்டார்கள் சமணர்கள் ஆனால் கடைசியிலே மங்கையரசியாருடைய விரதம் பலித்தது பாண்டிமா தேவியினுடைய நாயகனாக இருந்த மன்னன் சம்பந்தருடைய காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த நாட்டு மக்கள் மீண்டும் மாறி இன்றைக்கு பாண்டிய அரசியல் அரசர்கள் கட்டிய இந்திய கோயில்களுக்கு போலவர்களுக்கு தெரியும் சுதை கோயில்கள் இத்தனை சிற்பங்களோடு எழுந்து நிற்கின்ற கோயில்கள் எல்லாம் எழுவதற்கு கல்வெட்டில் எழுதி இருக்கின்றார்கள் பாண்டிமா மன்னனே பரம்பரையில் வந்த நாங்கள் உருவாக்கிய கோயில் என்று பெரும் கோயில்கள் எழுதியிருக்கிறார் அந்த கோயில்களுக்கு எழுவதற்கு யார் காரணமாக இருந்தாரோ சில பாண்டிய அரசர்கள் தாங்கள் கட்டிய கோயிலே மங்கையரசி அம்மையாரையும் ஒரு இடங்களிலே சிற்பமாக செதுக்கி இருக்கிறார்கள் அதை கூர்ந்து நோக்கிய ஆராய்ச்சியாளர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள் இந்த பெண்மணி யார் என்று கேட்டால் பாண்டிமா திருவியர் இந்த பாண்டிய அரசர்கள் இந்தியாவில் கட்டி இருக்கின்ற பெருங்கோயில்கள் எழுவதற்கு காரணமாக இருந்த பாண்டிமா தேவியை தான் மங்கையருக்கு தனி அரசு சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி மங்கையருக்கு தனி அரசி எங்கள் குல தெய்வம் என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த ஆத்மீக உரை மலேசியாவிலே ஆற்றியிருக்கிறார் புத்தகமாக வந்திருக்கிறார் அந்த மங்கையக்கரசியார் காரைக்கால் அம்மையாருக்கு பின்னாலே நாங்கள் போற்ற வேண்டியவர் அடுத்து இந்த உலகத்திலே சைவ பெருமக்கள் போற்ற வேண்டியவர்களின் ஒருவர் திலகவதியார் இன்றைக்கு திருநாவுக்கரசரை நாங்கள் தெய்வமாக போற்றுகின்றோம் என்றால் திருநாவுக்கரச சுவாமியுடைய தேவாரங்களை பாடுகிறோம் என்றால் அதுக்கு காரணம் கைம்பெண் நோன்பு நோற்று அவருடைய சகோதரி திலகவதியார் திலகவதியார் இல்லாவிட்டால் திருநாவுக்கரசர் ஒரு கூட பிறந்த சகோதரி தந்தை இழந்து தாய் இழந்து தனக்கு நாயகனாக திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்பு போர்க்களத்துக்கு போன கலிப்பகையார் போர்க்களத்திலே இழந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே அந்த காலத்து வழக்கத்துக்கு அமைய உடன்கட்டு ஏறுவதற்காக நெருப்புக்குள்ளே விளக்கு போன்ற போது திருநாவுக்கரசு நாயனார் 6 வயது குழந்தை அக்கா என்னை விட்டுட்டு போகாது என்று கரங்களை பற்றினார் மருள் நீக்கியார் என்பதனுடைய பிள்ளை திருநாள் திலகவதியாருக்கு தர்ம சங்கடம் சம்பிரதாயத்தை காப்பதான் இந்த வேளையாக இருக்கின்ற பிள்ளையை காப்பது சம்பிரதாயங்கள் தான் ஒரு கரையிலே வைத்தார் திலகவதியார் தான் ஒரு பெண் புரட்சியை வைத்திருக்கார் அந்த ஊர் சம்பிரதாயம் என்ன கணவன் இழந்து விட்டா போய் நெருப்புக்க விட ஒரு நாள் கூட திலகவதியார் அந்த நாயகனோடு பாடவில்லை ஆனால் நிச்சயம் செய்திருந்தார் அவர்தான் தனக்கு நாயகன் என்று ஊரறிய உலகறிய நிச்சயப்படுத்திய காரணத்தினாலே நெருப்புக்க விட இப்போ சின்ன குழந்தையாக இருக்கின்ற மருள் நீக்கியார் மன்றாட்டார் அப்பா அம்மா எல்லாரும் போய்விட்டார் எனக்கு இருக்கிற உறவு நீ மட்டும்தான் அனாதே ஆகப்போவேன் அக்கா நீ போய் நெருப்புக்க விடாது என்று கட்டி பிடித்தார் ஊர் சம்பிரதாயம் உலக சம்பிரதாயங்களை உதவினார் யாரும் என்ன திட்டட்டு நான் இந்த பிள்ளையே போல இருக்கிற தம்பியை விட்டுட்டு அவனை வளர்க்க வேண்டும் என்று வளர்த்தார் சோறு ஊட்டினார்
கல்வி கற்றுக் கொடுத்தார், திலகவதியார் படித்தவர் கற்றுக் கொடுத்தார். அந்த திருமையை கண்டு சமணர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அருள் நித்யாவுடைய திறமையை கண்டு சமணர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தூத அனுப்பினார்கள், தமக்கு தெரியாமல் கொண்டு போய் சமயம் மாற்றி விட்டார். இப்ப திலகவதியார் துடித்தார், யாருக்காக நான் உயிரோடு இருந்தேனோ அவர் போய் மற்ற சமயத்துக்கு சேர்ந்து விட்டான் என்று தவித்தார். வீட்டிலே தண்ணி இருக்க முடியாது, ஒரு மடத்துக்கு போனார். மடத்துல போய் இருந்து வெள்ளை சேலை கட்டி வேதனைப்பட்டார், அழுத சிவபெருமான்கிட்ட கேட்ட, எனக்கு ஒன்று வரவும் நான் கேட்கிறேன், எனக்கு பொட்டு இல்லை, எனக்கு பூ இல்லை, எனக்கு மாந்திரியம் இல்லை, எனக்கு யாரை நம்பி உயிரோடு இருந்தனோ அந்த தம்பி எனக்கு முன்னாலேயே பொட்டடித்து பூ அடித்து இனிமேல் இந்த சமயமே இல்லை என்று போகின்ற சமணர்களோடு போய் சேர்ந்திருப்பது என்ன கொடுமை. அதனாலே அவரை மீண்டும் கொண்டு வந்து தருவது என்ற விடத்தை தவிர நான் இடத்திலே கேட்க மாட்டேன். எல்லா கோயிலுக்கு போய் சாணி போட்டு மழுங்கின, அழுத தொண்டு செய்தார். இப்ப எத்தனையோ வருஷம் சமணர்கள் தர்ம செய்தார் என்று விருதம் கொடுத்து வச்சிருந்தார். இப்ப நாமக்கேசருக்கு பொல்லாத சூழ்நிலை, அந்த நோயினாலே துடித்தார். சமணர்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கின்ற போது தங்களுக்கு தேவை என்று கருதிய போது அவரை குதிரையிலே கொண்டு தெரிந்தார். இப்ப நோய்வாய்ப்பட்டவுடனே கொண்டு போய் பின்னுக்கு வைத்து விட்டார்கள். சமண பள்ளியில் அவரை கைவிட்டு விட்டார்கள். இப்ப சமணர்களுக்கு இறப்பு சாதாரண விடயமாக இருந்தது, துறவிகள். ஆனால் துன்பம் வருகிற போதுதான் பெற்ற தாயை ஆனந்த நினைப்போம், துன்பம் வருகிற போதுதான் உறவுகளை இணைப்போம். இந்த தர்மசேனரன் நாமம் மாறி இருக்கின்ற மருணைக்கியாருக்கு துன்பம் வருகிற போது எல்லாரும் அம்மா அம்மா என்று அழுவார்கள், இவர் அக்கா அக்கான் தான் அழுவர், அக்கா அக்கான் அழுவர். சமண பள்ளியிலே சமயம் செய்கிறவனோடு தொடர்பு வைத்து கூப்பிட்டு சொன்ன, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், எனக்கு ஒரு அக்கா இருக்கிறார், இந்த இடத்திலே இருக்கிறார், அவரை போய் தேடி பார்த்து சொல்லும் நோடு கூட பிறந்த தம்பி குற்றுகிறாய் கிடக்கிறான். இந்த சமய நாள் ஒருத்தருக்கும் தெரியாமல் போய் தூது போய் திலகவதியாரை தேடினான். அந்த வீடு வாசல் ஒன்றுமில்லை, அவர் இங்கே ஒரு மடத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டான். திருவிரண்டான துளைக்கு பக்கத்தில் இருக்கிற மடத்திலே தங்கி இருக்கிறார் என்று அங்க போய் நடுநிசை நேரத்தில் சொன்னான். கூட பிறந்த சகோதரம் குற்றுவீராக எல்லாரும் கைவிட்டு சமண பள்ளியிலே பின்பக்கத்திலே கிடக்கிறார், நீ வந்து மூட்டு கொண்டு திலகவதியார் மழுகி கோலமிட்டு கோயில் மடத்தில் இருந்து செய்த தொண்டுதான்
திருநாவுக்கரசர் கையில் உளவாரப்படுத்தவே திருநாவுக்கரசருக்கு யார் குரு? இந்த உலகமே வியக்குகின்ற திருமுறைகளை தந்த திருநாவுக்கரசு நாயனாரை ஒரு கைமண் நோன்பு நோற்ற திலகவதியார் தான் இந்த உலகத்துக்கு தான். அதனாலேதான் திருநாவுக்கரசர் தச்சு அற்றவராக பார்த்தார். திலகவதியாருடைய பண்பை பெற்றார். உளவாரத்தினாலே ஊர்ந்தோறும் இருக்கின்ற கோயில்களுக்கு போய் பின்னு செலுத்தினார். சிவபெருமானை ஏற்று தங்க கட்டியை கொண்டு வந்து போட்டு பார்த்தார். இவர் மனம் மாறி போறார். திருநாவுக்கரசர் பின்னு செலுக்கிக் கொண்டிருந்தார் அந்த கோயில்ல தங்க கட்டி. அவர் அந்த தங்க கட்டி எடுத்து புல்லு கச்சலுடன் போட்டார். சிவபெருமான் நெருங்கி போய் மேல நின்று பார்த்தார். அதைத்தான் சேர்கடா சொன்னார், கேடுமாக்கவும் கெட்ட திரும்பினார் ஓடும் சொல்வோம் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினின் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டாமல் என்பன. திருநாவுக்கர சுவாமிகள் தொண்டு செய்ய தொடங்கின பொழுது கடவுளிடம் ஒரு வேலமும் கேட்பதில்லையா, முத்தியும் கேட்கவில்லை என்று சேர்க்கலார் பாடு. என்ன எனக்கு வரவன்னா எனக்கு சேவை செய்வதே வாழ்க்கை என்று தொடங்கி அந்த சேவை செய்கின்ற வாழ்க்கையிலே திருநாவுக்கரசு நாயனாரை மீண்டும் புனிதமாக்கி இந்த வையகத்துக்கு தந்த பெருமாட்டி பெண்கள் சைவ மங்கியர்கள் பெருமைப்படக்கூடிய பெருமாட்டி என்றால் திலகவதியார். அதனாலே தான் 63 நாயன்மார்களில் ஒருவராக திலகவதியாரை போற்றி எல்லா கோயில்களிலும் 63 நாயன்மாருடைய விக்கிரகங்களை திலகவதியார் ஒருவர். அந்த திலகவதியார் பெருமைக்குரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறவர்களுக்கு தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலே பிரிட்டிஷ் ஆட்சியிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தாக்குவதற்கு வருகிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அந்த காலத்திலே சொக்கநாதர் கோவில் என்றுதான் எல்லாரும் விழித்து பேசுவார்கள். மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கநாத பெருமான் வீற்றிருக்கின்ற கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தாக்க வருகின்ற போது அந்த கோயிலை அழிய விடாமல் காப்பாற்றியவள் யார் என்று கேட்டாள் மங்கம்மாள் என்று. அந்த மங்கம்மாள் என்ற பெண் அரச குடும்பத்திலே பிறந்தது. அவளுக்கு சின்ன வயதிலேயே தந்தையிடம் கேட்டாள், நிறைந்த கடவுள் பக்தியுடையவள், இனக்கும் வாழ் பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பு தருகிறார். தந்தையார் அந்த பயிற்சிக்கு வாய்ப்பு கொடுத்தார். ஒரு சைவ பெண்மணி வாழ் பயிற்சி பெற்று ஒரு காலத்திலே ஆங்கிலேய புரட்சியோடு மதுரையை மீட்பதற்கு புறப்பட்ட அந்த பெண்மணி என்றால் இந்த மங்கம்மாள். அவள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை அழிக்க வருகின்ற காலத்திலே அந்த கோயிலுக்கு முன்னாலே நின்று வாழோடு போகின்ற ஒரு பெண் யார் வந்தாலும் கட்டி வீழ்த்துவேன். அந்த நேரத்திலே திகைத்து போய்விட்டார்கள். ஆயிரம் ஆயிரம் பெண்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து மங்கம்மாளுக்கு பக்கத்தில் இருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலை நெருங்க முடியவில்லை, விட்டுவிட்டு போய்விட்டார். அதனாலே தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மங்கம்மாள் மண்டபம் என்ற ஒரு மண்டபத்தை அவள் காலத்திலே இருந்த மன்னன் செதுக்கி விட்டான். இன்றைக்கு மங்கம்மாள் மண்டபம் என்று ஒரு சக்கர மண்டபம் இருக்கிறது. அது யாருக்கு நினைவு சின்னம் என்றால் சைவ வரலாற்றிலே மதுரையை மீட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் புரட்சியிலே மிக உன்னதமான பெண்மணியாக இருந்தவள் மங்கம்மாள். அவளை வைத்துத்தான் மங்கம்மாள் சபதம் என்ற ஒரு சினிமா படம் கூட பின்னாலே எழுதினார்கள். மங்கம்மாளை பற்றிய தெரியும் சரித்திரங்கள் கூட வருகிறது. அந்த மங்கம்மாளையும் சைவ மக்கள் போற்ற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்வேன். ஈழத் திருநாட்டிலே இந்தியாவிலே இத்தனையோ பெண்மணிகள் மடங்கள் சத்திரங்களை எல்லாம் தனித்தனியாக நிறுவினாலும் ஈழத்து சமய வளர்ச்சியிலே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற சமய வரலாற்றிலே மிக முக்கியமான பெண்மணிகளிலே சித்தர் பாரம்பரியத்திலே வந்த புண்ணிய நாச்சியார் அம்மையார் என்று இன்றைக்கெல்லாம் போற்றப்படுகின்ற ஒரு அம்மையார் யாழ்ப்பாணத்திலே அதிக பணியாற்றி இந்தியாவிலே இன்றைக்கு சிதம்பரத்தினுடைய தெற்கு வீதியிலே மாலைகட்டி தெரு பாதையிலே புண்ணிய நாச்சியார் மடம் என்கின்ற ஒரு மடம் அவருடைய சொத்துக்கள் அறக்கட்டளையாக எழுதப்பட்ட அந்த அம்மையார் செய்த மாபெரும் சாதனைகள் ஈழத்து சைவ சமய வரலாற்றிலே ஒரு உன்னதமான பெண்மணியின் பாரம்பரியத்திலே அவரை பற்றி சொல்லுகிறார். சித்த
பித்தர் பாரம்பரியத்திலே தவத்திரி யோகசுவாமிகளாலே மதிக்கப்பட்ட சுன்னாகம் செல்லாட்சி அம்மையார் என்ற பெண்மணி சுன்னாகத்திலே இவருக்கும் செல்லாட்சி அம்மையார் மீதி தவத்திரி யோகசுவாமிகள் அந்த அம்மையாரை போது சடாமுடிகள் தெரித்த செல்லாட்சி அம்மையார் சுன்னாகத்திலே இருக்கின்ற சந்திரசேகர பிள்ளையாரை கும்பிட்டு கதிராமத்துக்கு நடந்து சென்று இல்லற வாழ்விலே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்த காலத்திலே ஆத்மீக நாட்டத்தினாலே ஒரு ஞான நிலையை எழுதியவர். அவரிடத்திலே எந்த நோயாளி போனாலும் அந்த நோய் தீரும். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டு கிணற்றுக்கு பூசை செய்தார். அந்த கிணற்று நீருக்கு மாபெரும் சக்தி உண்டார். யோகசுவாமிகள் அங்கே போய் அந்த திண்ணையில் இருந்து அவதார். யோகசுவாமிகளே தன்னுடைய பக்தர்களுக்கு சொன்ன செய்திகளில் ஒன்று நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து எங்கள் கைக்குள்ளே கிடைக்கிறது சுன்னாகத்தில் இருந்து செல்லாட்சி அம்மையார். அந்த செல்லாட்சி அம்மையாருடைய சடாமுடிகள் அவர் இறக்கின்ற போது அந்த அவர் சமாதி அடைந்த போது அந்த சடாமுடிகளை வெட்டி ஒரு பேழையிலே வைத்து சுன்னாகத்திலே ஒரு வீட்டிலே வணங்கி அந்த பண்பாடு ஒன்று இன்றைக்கு வரை அந்த வீட்டில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். செல்லாட்சி அம்மையாரை பற்றி ஈழத்து சித்தர் பாரம்பரியத்திலே ஆத்மயோதி முத்தையா அவர்கள் காசி குலத்தினவர்கள் தன்னுடைய நூல்களில் எல்லாம் அந்த அம்மையாரை பற்றி எழுதினார்கள். அது மருந்தாக ஒரு ஆத்ம ஞானத்தை பரப்பிய செல்லாட்சி அம்மையார்கள். அதற்கு பின்னாலே ஒரு கற்ற சமூகம் சைவத்தை காப்பாற்றுவதற்கு பணி செய்தார். அதிலே மிக முக்கியமானவராக கருதப்படுகின்றவர் லேடி ராமநாதன் என்று சொல்லப்படுகின்ற சேர்மன்னம்பலம் ராமநாதனுடைய இரண்டாவது பாரியார் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த லீலாவதி ராமநாதன். ஆஸ்திரேலியாவிலிருந்து சேர்மன் ராமநாதன் அந்த நாட்டுக்கு போன போது சைவ சித்தாந்தத்தை பற்றி சந்தேகம் கேட்டவர் சேர்மன்னம்பலம் ராமநாதனுக்கு 50 வயது இந்த பெண்மணிக்கு 21 வயது சைவ சித்தாந்தம் பற்றி சந்தேகம் கேட்டார். அவர் பதில் சொன்னார், ஆச்சரியப்பட்டார். ஒரு சில மாதங்களிலே இந்த கொழும்பை நோக்கி அந்த பெண்மணி வந்து சார் பொன்னம்பலம் ராமநாதனிடத்தை சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படும். அந்த படிப்பு இவருக்கு இடையே காதலாகி சார் பொன்னம்பலம் ராமநாதனுடைய இரண்டாவது மனைவியாக லேடி ராமநாதன் திருமணமான. ஆஸ்திரேலியாவிலே ஒரு ரோயல் குடும்பத்திலே பிறந்த லேடி ராமநாதன் 8 முழ சேலை கட்டி கழுத்தொட்டை சட்டை போட்டு தீட்சை பெற்று ஆத்மானந்தர் ஞானியை இந்தியாவிலே சந்தித்து அவரிடத்திலே 2வது தீட்சை பெற்று சிவபூச செய்து சாப்பிடுகிற ஒரு பெண்மணியாக மாற்றி அவருடைய சிந்தனை தான் ராமநாதன் கல்லூரி 1913 உருவாகின்ற போது பெண்கள் படிக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த நாட்டிலே சைவ பெண்கள் படிக்க வேண்டும் உலக நாடுகளில் இருக்கின்ற பெண் கல்வி ஏன் இந்த நாட்டிலே வளரக்கூடாது, பெண்கள் படிக்க வேண்டும் என்று அந்த சிந்தனை செல்லப்பா சுவாமிகளுடைய அருளினாலே கிடைத்தாலும் அதை நிலைநாட்டுவதற்காக தான் எப்படி ஆஸ்திரேலியாவிலே படித்த ஒரு பாடசாலையினுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து அந்த படத்தினுடைய வரைபடத்தை கொண்டு வந்து தானே முகாமைத்துவம் செய்து பிறன்னு சொல்லப்படுகின்ற ஒரு பரங்கின வரைவடைந்ததை கொண்டு வந்து அவரையும் தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து சென்று அவரை திருப்பி கொண்டு வந்து மருதராமடம் இடுவில்லி ஒரு வீடு எடுத்து கொடுத்து இன்னமும் தன்னுடைய அந்த ராயல் பாடசாலை அமைப்பிலே நாச்சாளாலே தண்ணீர் விழுந்து அவை பூக்கன்றுகளுக்கு போய் சேர வேண்டும், மழை தண்ணீர் கூட வீணாக போகக்கூடாது என்று 23 ஏக்கர் நிலப்பரப்புக்கும் சீமந்து வாய்க்கால் கட்டி ஒரு சொட்டு தண்ணீரும் வெளியே சிந்தாமல் பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி சைவ சமய பெண்களுக்கு ஒரு பெரிய கல்லூரியை உருவாக்க வித்திட்டவர் லேடி ராமநாதன் சொல்லப்படுகின்ற சார் பொன்னம்பலம் ராமநாதனை பாரு. இறக்கும் வரை சிவபூசை 8 முழ சேர்ந்தே முதலாவது ராமநாதன் பெண்கள் கல்லூரியினுடைய அதிபர் பரமேஸ்வரா கல்லூரியுடைய முகாமையாளர் இலங்கை பல்கலைக்கழக முதல் கலாநிதி பட்டம் கொடுத்து டாக்டர் பட்டம் கொடுத்து இந்த நாட்டிலே ஒரு சைவ பெண்ணை கௌரவித்தார்கள் என்றால் அது லேடி ராமநாதன் அவர்களை தான்.
இலங்கையிலே சுயமாக ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பட்டமளிப்பு விழாவிலே லேடி ராமநாதனுக்கு தான் அந்த கௌரவம் செய்தார்கள். பிரித்தானிய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் கல்வியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பெண்கள் இத்தனை பேர் படிக்க வைத்த பெருமை லேடி ராமநாதனை சார். விடுதிச்சாலையோடு ஒரு பாடசாலை அமைக்க வேண்டும் என்ற முயற்சி. அது மட்டுமில்லை, ராமநாத வள்ளல் இறந்தார். ராமநாத வள்ளலை கருங்கல்லாலே அவருடைய சம அஸ்தியை வைத்து கோயில் கட்டியவர் லேடி ராமநாதனும் அவருடைய மருகராகிய நடேசனுடைய ராமநாதனுக்கு உயர்ந்த மதிப்பு கொடுத்து கருங்கல்லாலே கோயில் கட்டிய ராமநாதன் இறுதி காலத்திலே நிஷ்டையிலே இருந்து இறந்து சமாதி அடைந்தவர். எனவே சமாதி வைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நின்று சமாதி வைத்து அது நடேசனில் அவர்கள் கருங்கல் கோயில் கட்டி ராமநாதனை சமாதி வைத்தார். இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் லேடி ராமநாதன். லேடி ராமநாதன் ஏழு நூல்களை எழுதியிருக்கிறார், ஆச்சரியப்படுவீர்கள். ராமாயண சர்க்கம் என்று ராமநாதன் எழுதிய நூலை ஆங்கிலத்திலே லேடி ராமநாதன் எழுதியிருக்கிறார். லேடி ராமநாதனை பற்றி கொழும்பு பல்கலைக்கழகத்திலே பல பேர் நினைவு பேருடைய ஆக்கியிருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவான போது சைவ வங்கியர் கழகம், யாழ்ப்பாணத்திலே இருந்த சைவ வங்கியர் கழகம் ஒரு பெருந்தொகை நிதியை கட்டினார்கள். லேடி ராமநாதன் மெமோரியல் லெக்சர்ஸுக்கு இந்த பணம் சேர்த்து கொள்ளப்படுகிறது. இன்றும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா முடிந்தவுடன் முதல் நடைபெறுகின்ற நினைவு பேருரை லேடி ராமநாதன் நினைவு பேர். அந்த பெண்மணியை பற்றி பெண்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், அறிய வேண்டும். அவரை நேரே சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். லேடி ராமநாதன் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் சிவகாம சுந்தரி. அவர்களுக்கு சிவகாம சுந்தரிக்கு நடேச பிள்ளைக்கு குழந்தை கிடைக்கவில்லை. நடேச பிள்ளை சிவகாம சுந்தரி இறந்த பின்பும் நடேச பிள்ளை இருந்தார். நடேச பிள்ளை தான் இந்த பாடசாலைகளை பரமேஸ்வரா கல்லூரி, ராமநாதர் கல்லூரி, இங்கே இருந்த எஸ்டேட் எல்லாவற்றையும் பராமரித்து அவற்றுக்கெல்லாம் அறக்கட்டளை எழுதிவிட்டு 1964 மாசி மாதம் நடேச பிள்ளை அவர்கள் சமாதி அடைந்தார். நடேசபிள்ளை செய்த மாபெரும் தொண்டுதான் இன்றைக்கு ராமநாதன் மியூசிக் அகாடமி உருவாகும். இவற்றுக்கெல்லாம் மூலம் ராமநாதனே எழுதி வைத்திருக்கிறார். ராமநாதனுடைய வரலாற்று எழுதிய சாவகச்சேரி இந்து கல்லூரி முன்னாள் அதிபர் வைத்திலிங்கம் அவர்கள் ராமநாதன் ஒரு பக்கம் என்றால் பல பக்கம் லேடி ராமநாதனை சொல்லலாம். மகாத்மா காந்தி இலங்கைக்கு வருவதற்கு நிதி கேட்ட போது லேடி ராமநாதன் முதல் பெருந்தொகை பணத்தை கொடுத்தது மட்டுமல்ல உண்டியலை கொண்டு பெண்களை கூட்டிக் கொண்டு போய் தெரு தெருவாக பணம் சேர்த்தவர்களே முதன்மையானவர் லேடி ராமநாதன். எனவே சைவம் காத்த பெண்கள் என்றால் ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து ஈழத்தில் புரட்சி செய்த லேடி ராமநாதனை வரலாற்றாளர்கள் தவறவிட முடியாது என்று கூறி அந்த லேடி ராமநாதனுக்கு பிறகு கொழும்பிலே சைவ வங்கியர் கழகம் எழுச்சி பெற்றது. கொழும்பு சைவ வங்கியர் கழகம் ஒரு பாடசாலையை உருவாக்கியது. உங்களுக்கு தெரியும் கொழும்பு சைவ வங்கியர் பாடசாலை கழகத்தினுடைய பெண் பாடசாலை மட்டும்தான் இலங்கையிலே 1961 சகல பாடசாலைகளையும் இந்து மக்கள் தொடங்கிய பாடசாலைகளை அரசாங்கத்திடம் கையளித்து தேசியமயமாக்கிய போது கொழும்பிலே இருந்த சைவ வங்கியர்கள் நாங்கள் அரசாங்கத்திடம் இந்த பாடசாலை கொஞ்சம் பெண்கள் துணித்தார். அந்த முயற்சி இன்றைக்கு கொழும்பு வள்ளவத்தை சைவ வங்கியர் கழகம் மட்டும்தான் இலங்கையிலே ஒரே ஒரு சைவ பாடசாலை அரசாங்கத்திடம் கையளிக்காமல் இருந்தது. மற்ற பாடசாலைகள் அனைத்து கையளிக்கப்பட்டது. இங்கே இருக்கின்ற கந்தசுவாமி அவர்கள் என்னுடைய கணக்காளர் கந்தசுவாமி அவர்கள் படித்த புத்தூர் சோமாஸ்கந்தா கல்லூரி ஒரு செல்வந்தனுடைய பாடசாலை, நிறைய செல்வம் இருந்தது. அந்த பாடசாலையினுடைய ஸ்தாபக குடும்பம் சொன்னார்கள் நாங்கள் கையளிக்க மாட்டோம், அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. ஆனால் அந்த படிப்பித்த ஆசிரியர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கையளித்தால் எங்களுக்கு வசதி உண்டு, எங்கள் கையளிக்காவிட்டால் நாங்கள் எல்லாம் வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் என்று விரட்டினார். கடைசியா சோமாஸ்கந்தா பாடசாலையின் கடைசி நேரம் இந்த நாட்டிலே கையளிக்கப்பட்டது.
கடைசி மட்டும் கையளிக்காத பாடசாலை சைவம் ஏற்படலாம். அதனாலே கொழும்பில் இருக்கின்ற பெண்கள் பெருமைப்பட வேண்டும். இந்த நாட்டிலே பெண்களுடைய பாடசாலை சைவ பாடசாலை கையளிக்க இந்த சைவ மங்கையர் கழகத்தினுடைய வளர்ச்சியிருப்பாங்க. கொழும்பிலே சைவ சமய வளர்ச்சிக்கு பாடுபட்ட பெண்கள் இருவராக இங்கே சொல்லப்பட்ட ஸ்ரீஸ்கந்த ராஜா, முன்னாள் நீதியரசருடைய பாரியார் திருமதி ஸ்ரீஸ்கந்த ராஜா ஒரு காலத்திலே கொழும்பு சைவ பெண்களிடத்திலே சைவ பிரசாரம் செய்வதிலே ஒரு வல்லவராக இருந்திருக்கிறார். கொழும்பில் எல்லாரும் புட்டு பூவோடு கோயிலுக்கு போக வேண்டும் என்று அவர் சமய பிரசங்கங்கள் செய்திருக்கிறார். சிவத்தமிழ் செவி தங்கம்மா அப்பா குட்டி அம்மா கொழும்பு பாடசாலையிலே ஆசிரியராக வந்த போது அவருடைய தலைமையிலே தான் முதல் விவேகானந்தா மண்டபத்திலே கொழும்பு விவேகானந்த சபையிலே எஃப்எக்ஸ் நடராஜாவும் திருமதி ஸ்ரீஸ்கந்த ராஜா அவருடைய அழைப்பிலே தான் அம்மையாரர்கள் உதிகாட்டினார்கள். தன்னை சார்ந்தோராக்கிய தெய்வங்களிலே திருமதி ஸ்ரீஸ்கந்த ராஜா அம்மையார் அவர்களை சிவத்தமிழ் செல்வி அவர்கள் இயந்து போற்றி கொழும்பு தலைநகர்களே சைவம் காத்த சான்றோர் பெண்களே நான் இந்த அம்மையாருக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று அம்மா எழுதியிருக்கிறார். அதற்கு அப்பாலே எங்கள் அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாவுக்கு அந்த அம்மையார் சைவம் காத்த பெண்குலத்துக்கு பெருமை சேர்த்தோர் தெய்வமாக போற்றப்படும் இந்த அம்மையாருடைய வரலாறு நான் ஏற்கனவே செஞ்சுவிட்டேன். இறுதி மூச்சு வரை நான் இன்றைக்கு இந்த மேடையில் இருந்து பேசுவதற்கு நாங்கள் இந்த பணிகளில் ஈடுபடுவதற்கெல்லாம் காரணமாக இங்கே எங்களுடைய உபதலைவர் திரு ஆர்மநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். இந்த சரஸ்வதி மண்டபத்திலே இந்து மாமன்றம் நீதியரசருடைய தலைமையிலே அப்பொழுது நீலாண்ணனையா அவர்கள் இளைஞர் அம்மா அவருக்கு ஒரு கௌரவ விருது அவருக்கு அவருடைய 50வது பிறந்த தினத்துக்கு இங்கே ஒரு விருது கொடுப்பதற்கு அழைத்தார். யாழ்ப்பாணத்திலே கர்த்தா எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை. ஆனால் இங்கே இந்த விழா எத்தனையோ நாளாக ஏற்பாடு செய்தாச்சு. சீமந்து ஏற்றப்பட்ட காங்கேசன் துறையிலே சீமந்து ஏற்றப்பட்ட லொரியிலே சாக்கு போட்டு தைக்கல் வைத்து அவர் ஏற்றி கொண்டு வந்தவர் இங்கே வந்திருக்கிறது திரு ஆர்மநாதன். அம்மா ஒரே முடியாதான் கொழும்பு மக்களை ஏமாற்ற கூடாது. அம்மா இந்த நினைவுகளை அடிக்கடி எங்களோடு பேசுகிறவங்க சொல்லுவார். 83 கலவரம் நடக்கின்ற போது ரத்னகார பிளேஸ்லேயே அம்மா தான் முதல் கப்பலே தப்பி பிழைத்து வந்த அதுவும் ஒரு விழாவுக்கு பேச வந்து கேட்க. அதனாலே தான் அதுக்கு பிறகு லண்டனுக்கு போய் வந்த பிறகு நான் கொழும்புக்கு வரமாட்டேன் என்று 23 வருஷம் கொழும்புக்கு அம்மா எழுதினேன். எத்தனையோ விழாவுக்கு கூப்பிட்டார்கள் நான் வரமாட்டேன் என்று அங்கே இருந்தான். சீமந்து நொறையிலே கொழும்பு சரஸ்வதி மண்டபத்திலே இந்து மாமன்றத்தினுடைய விழாவுக்கு வந்து தன்னுடைய கடமையை செய்த சிவத்தமிழ் செல்வியுடைய சமயம் பணி என்பது இல்லை என்று கூறி அதற்கு பின்னாலே தங்கம்மா அப்பா குட்டி அம்மா வாடுகின்ற காலத்தில் பெண்கள் பண்டிதர் வகுப்புக்கு போகிறார்கள். நீர்வேலி வேதவல்லி கந்தையாவில் இருந்து நெடுந்தீவில் இருந்து திருமதி துரசிங்கம் சத்தியபாமா துரசிங்கம் வேதவல்லி கந்தையா அங்கே சுழிபுரத்திலே பெண்மணி பண்டித வகுப்புக்கு சென்றார்கள். பெண் பண்டிதர்கள் ராமநாதன் கல்லூரியிலும் மல்லாகத்திலும் நாவலர் பாடசாலையிலும் பெண்கள் பண்டித வகுப்புகளுக்கு போகத் தொடங்கினார்கள். யாழ்ப்பாணத்திலே பெண்கள் பண்டிதர்களாக ஒரு பாரம்பரியம் வெளிச்சு பெற்றது. பண்டிதர் என்று பெண்களை அழைக்கின்ற ஒரு பண்பாடு வந்தது. அந்த வேளையிலே தன் பெண்கள் புராணத்துக்கு உரை சொல்ல தொடங்கினார்கள், மேடைகளில் பேச தொடங்கினார்கள். ஆனால் சிவத்தமிழ் செல்வி மட்டும் தன்னையே அர்ப்பணித்து இந்த பணியில் ஈடுபட்டார்கள். மற்றவர்கள் திருமணமாகி குழந்தைகள் பிறக்க பேச்சு பண்பாடு அல்லது கோயில் தொண்டுகளில் இருந்து ஒதுக்க தொடங்கிவிட்டார். அந்த பெண்கள் பிரபல்யமான பெண்களிலே ஒருவர் ரத்னா நவரத்னம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி ராமநாதன் கல்லூரி பெற்றெடுத்த ஒரு பழைய மாணவி வித்யாரசியாக கல்வி படிப்பாளராகின்ற ஆங்கிலம் சமஸ்கிருதம் தமிழ் இந்த மூன்று புலமையினுடைய ரத்னா நவரத்னம் அவர்கள் தவத்திரி யோகசுவாமியின் அடியவராக கொழும்பு துறையிலே பெண்கள் நிலையம் ஒன்றை தோற்றுவித்து ஆதரவற்ற பெண்களுக்கும் வாழ்விலே துன்பப்பட்ட பெண்களுக்கும் ஆத்மீக பயிற்சியை வழங்கி தவத்திரி யோகசுவாமியுடைய சிந்தனைகளை ஆங்கிலத்திலே
கட்டுரையை நாம் எழுதி பிரபல்யம் பெற்று சமயம் பண்ணி ஆராய்ச்சி கட்டுரை பேரறிஞர்களுடைய சபையிலே ஆங்கிலத்திலே சமயத்தை பற்றி பேசிய பெண்மணி ரத்னா நவரண்டம் அம்மையார் வையகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தினுடைய சக்திகளாக எத்தனையோ பெண்கள் அதை தொடர்ந்து இருந்தாலும் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கூட இந்து நாகரிக துறை திரு வேதநாதனுடைய மாணவி இப்பொழுது சுகந்தி என்று பெண்மணி தலைவராக வந்துவிட்டார். பலர் இன்றைக்கு இங்கே பட்டமளத்திலே இருந்து வருகிறார் திருமதி சாந்தி கேசவரும் பெண்மணி அங்கே இந்து நாகரிக துறை தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு பெண்கள் அறிவியல் ரீதியிலே இந்து நாகரிக துறையுடைய தலைவர்களாக பெண்களை நாம் பெற தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆத்மீக சமய பணி சமய கல்வியினாலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ பெண்கள் இருப்பார்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு பொறுமையாக இந்த உரையை கேட்ட உங்களுக்கு நன்றி சொல்லி என் அறிவு கட்டியவற்றை சொல்லியிருக்கிறேன் என்று கூறி யாரையாவது தவறப்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுவேன். நன்றி. அம்பாளுடைய அருளை இருக்கிறேன். இந்த பெரியவரை
சுகமாக வைக்க வேண்டும் என்று நான் அழுது கும்பிட்டிருக்கிறேன். அந்த பிரசாதத்தை நான் அவருக்கு இப்பொழுது கொடுத்தேன், அதற்கு முன்னரும் கொடுத்தேன். இந்த மாநாட்டிலே அவர் தருதாங்குகின்ற நிகழ்ச்சியை கண்டு நான் உண்மையில நயனி அம்பாளை மீண்டும் ஒரு தடவை நான் வணங்கி வணங்குகின்றேன். அதே போல அன்னை சிவத்தமிழ் அம்மாவினுடைய அருமையான உன்னதமான விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அம்மையார் பிறப்பதற்கு ஒரு நாள் முந்தி, இதை இப்பொழுதுதான் நான் இதை சொல்கிறேன், ஒரு நாள் முந்தி யாழ்ப்பாண வைத்திய சகோதர வைத்தியசாலையிலே திடீரென நான் மட்டும் அந்த அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ளே சென்று அந்த அன்னையினுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவங்களுடைய காதிலே ஓம் ஸ்ரீ நாகபூஷணி என்ற நாமத்தை சொல்லி நான் அடுத்த நாள் நையே நாகபூஷணி அம்பாளாலே தேர்திருவிழாவிலே நிற்கின்ற பொழுது அவர் அவரத்துவம் என்ற செய்தியை அந்த அன்னையினுடைய திருவருணாலே நாங்களும் ஏதோ இருக்கின்றோம் என்பதை சொல்லி, உண்மையிலே இந்த இந்து மாமன்றம் தன்னுடைய பணிகள் உன்னதமானவை என்பதை வாழ்த்தி ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது இந்த இந்து ஒளியை அவர்கள் கொண்டு வந்து ஒரு புஸ்தகமாக்கி அங்கே வெளியிடுகின்ற அந்த அற்புத நிலையையும் இந்த இடத்திலே நாம் பாராட்டி, உண்மையிலே இந்து மாமன்றத்திலே இருக்கின்ற பலர் இங்கே இருக்கிறார்கள். எங்களுடைய அம்மா மறைந்த தலைவருடைய அம்மா இங்கே இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மாண்புமிகு இந்திய உயர் அதிகாரி, துணை தூதர் உயர் அதிகாரி இங்கே வருது வந்திருக்கின்றார் என்பதை எல்லாம் நினைத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வகையிலே எங்களுக்கு கிடைத்த இந்த சமகாலத்திலே வாழ்கின்ற காலத்திலே கிடைத்த ஒரு அருமையான சொத்து இந்த கலாநிதி ஆரம்பியா அவர்கள் அவருடைய பேச்சை அவையாரில் இருந்து இங்கே இருக்கின்ற தாய்மாருடைய பாதங்கள் வரை அவர்கள் தொட்டு சென்றார்கள். உண்மையில அவரும் ஒரு அபகார புருஷராக நான் காண்கின்றேன். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சித்தராக ஒரு ஆன்மீக மரபு ஒரு மறைஞான மரபு இடத்தில் காட்டு கொண்டு அந்த மரபிலே நிற்கின்ற எங்களுடைய தொண்டநாத சுவாமிகளை நான் எண்ணி வியந்து நிற்கின்றோம். நான் மணித்துளி ஐந்து மணித்துளிகளுக்குள்ளே நான் இதை முடிக்க வேண்டும் என்பதாலே பெற்றதாரன்னை பெருங்கூரிணைக்கும் பொருளாதாரனை பெற்றுள்ள ஒரு உற்றதாரனை உறவு வாழும் கொடுதலாரனை பெற்றதான் தருணை புரிதலாரனை பராமரி நாகபூஷணியார் என்று உங்களுடைய பாடங்களையும் வழங்கி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். அடுத்ததாக மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிறார் இந்த நான்கு பேர் பல்கலைக்கழகத்திலே ஒழுங்குபடுத்தினர். அன்று அவர்
இந்த முதலாவது விஷயத்தில் நேர்காணல்கள் இடம்பெயர் தெரிந்திருக்கின்றன. கடந்த சில வருடங்களாக கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த இடம்பெற்று வரும் இந்து மாமன்றத்தின் பெரும்பாலான நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆசிரியர் வழங்க அறிவுரைகள் என்று சொல்லி ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர் தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கோ அல்லது கொழும்புக்கோ கலந்து கொண்டு உரையாற்றுபவர் அல்ல. மட்டக்களப்பிலும் இவரது இந்த சுவாமிகளின் அரிய பணி நிகழ்ந்து வருவது. எனவே இந்த மாதிரி கேள்விகள் நேர்காணலின் போது மட்டக்களப்பு மன்னம் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி இருந்தார். உண்மையிலேயே அவர்கள் ஆற்றி வருகின்ற சேவை மட்டக்களப்புக்கு உரியது. அவர்கள் தங்களுடைய கால்களை அன்பும் பதித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நூலில் மட்டக்களப்பு அவர்கள் செய்கின்ற பணி இங்கே இடம்பெறவில்லை என்பது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கின்றது. எனவே அவை இடம்பெற வேண்டும். அதே மாதிரி சைவபாடு கலாநிதி ஆர்த்தி முருகன் அவர்கள் ஐயா அவர்களும் நிறைய மட்டக்களப்புக்கு வருகை தந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்றார். ஆனால் இங்கும் அவருடைய நேர்காணலிலும் மட்டக்களப்புக்கு செய்கின்ற பணி மறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவற்றில் இனிமேல் யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புக்கு மட்டுமல்ல இந்த இந்து மாமன்றத்து தலைவர்கள் அனைவருமே மட்டக்களப்புக்கும் பல சேவைகளை செய்கிறார்கள். இந்த நூலிலே அவை இடம்பெறாது இருப்பது மிகவும் கவலையாக இருக்கின்றது. அடுத்தது மிக முக்கியமாக விடம் வந்தபடியால் நான் மிக சொல்லுகின்றேன். இந்த நூலிலே பல அற்புத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. விஞ்ஞானத்தோட சொல்லப்பட்டிருக்கின்றது. இருக்கு வேதத்தை பற்றி அறிவியல் ரீதியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியாக இந்த நூலிலே இவ்வாறான சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியிலே எனக்கு ஒரு ஞாபகம் வருகின்றது. கட்டாயம் உங்களோட பங்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். கடந்த 2 மாதத்துக்கு முதல் ஒரு தமிழ் கல்வி மந்திரி மாகாண சபை திருவண்ணாமலையிலே அவருடன் தொடர்பு கொண்டிருந்தேன். எங்களுடைய இந்து நாகரிகம் 2 பல்கலைக்கழகம் தான். ஒன்று கொண்டு ஜாய் பல்கலைக்கழகம், அடுத்தது மட்டக்களப்பு பல்கலைக்கழகம். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலேயும் ஒரு யூனிட்டாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கவலை, நாங்கள் இந்து நாகரிகத்தில் எத்தனையோ மாணவர்களை ஸ்பெஷல்ல இருந்து வெளியேற்றி இருக்கின்றோம். ஆனால் இந்த எங்களுடைய இந்து மாணவர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. வேலை வாய்ப்புக்கு கோரி இருந்தார்கள். பௌத்த இலக்கியம், இஸ்லாமிய இலக்கியம், அரபு இலக்கியம் மட்டும் கோரி பண்ணியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்து இலக்கியம் உண்டோ இந்து நாகரிகம் உண்டோ அவர்கள் வேலை வாய்ப்பை கேட்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய கல்வி மந்திரி திருவண்ணாமலையிலே அவரிடம் கேட்ட போது இந்து நாகரிகத்தை படித்து என்ன செய்ய போறாங்க, அது தொழில்நுட்ப பாடம் அந்த பாடம் இருந்தால் தான் நல்லது, இதை செய்து என்ன செய்வது என்று சொல்லி உடனே அவர் தன்னுடைய தெளிவுனை கட் பண்ணியிருக்கார். ஆனால் நான் ஒரு மின்னல் நிகழ்ச்சியில் பார்த்தேன், அதை சொல்ல ஒரு இஸ்லாமிய அமைச்சர் சொல்ற, என்னுடைய மனைவியை விட நான் என்னுடைய மதத்தை நேசிக்கின்றேன் என்று பாருங்க. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாங்கள் எங்களுடைய தமிழும் இந்து சமயத்தை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இது உண்மையிலேயே மேலத்துக்கு கொண்டு சேரப்பட வேண்டியது. இந்த நூல்கள் இந்த நான் என்ன பார்க்கிறேன், சயின்ஸ், எங்களுடைய மதம் உண்மையிலேயே ஒரு பிரத்திகளான மதம், அவ்வளவு சொத்துக்கள் நிறைந்திருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே எங்களுடைய மதத்தை படிக்கிறார்கள். அமெரிக்கா லண்டனிலே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அங்கு யோகா கற்றுக்கிறார்கள். எங்களுடைய இந்த நூலிலே இருக்கின்றது எங்களுடைய விஞ்ஞானம் இந்த மாதிரியான இந்த நூலில் எல்லாம் இருக்கு. துளசியினுடைய மகத்துவங்கள் இவ்வாறு பல கருத்துக்கள் இருக்கிறது. அவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் இங்கே ஏற்படுத்திருக்கிறார்கள் யோகாவை படிக்கிறார்கள். இங்கிருந்து வந்தது எங்களுடைய இந்து மதத்தில் இருந்துதான் யோகா உலகத்துக்கு சொல்லப்பட்டது. தியானம் அங்கிருந்து வந்தது எங்களுடைய இந்து மதத்தில். ஒருவர் வந்து ஒரு பொறியியலாளராக இருக்கலாம், வைத்தியராக இருக்கலாம், ஆனால் ஒரு சமய ஒழுக்கம் இல்லாதவன் உலகத்துல ஒரு நாளுமே நல்லவன் என்று பெயர் எடுக்க முடியாது. உண்மையிலே இந்தியாவிலே நான் பார்த்தேன், பல பொறியியல் பீடங்களில் இந்து சார்பான வேத கல்வி அதாவது சமய கல்வியை
உண்மையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் சமயத்தை பற்றி புரிந்து கொள்ள எத்தனையோ வைத்தியர்கள் அல்லது பொறியியலாளர்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறார்கள். இது யார்பட்ட பிழை? எங்களுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். உண்மையில் இந்தியாவை இந்திய கரிக்குலத்துக்கு நாங்கள் உண்மை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாதிரியான புத்தகங்களை எல்லாம் எங்களுடைய மந்திரிகள் அமைச்சர்கள் தமிழ் அவர்களுக்கு எல்லாம் இதை அனுப்பி வையுங்கள். இருக்கு வேதம் கூறும் அறிவியல் கருத்துக்கள், இவ்வாறு கருத்துக்கள் எல்லாம் இங்கு சொல்லப்படுகிறது. ஒரு சிலருக்கு மாலையினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நான் இந்தியாவிலே தஞ்சாவூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போது அங்கு வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போயிருந்தேன். அங்க வந்து ஒரு வெளிநாட்டவர் அவர் இந்த உருத்தலாகத்தை வச்சு கொண்டு அவர் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் வர இல்லை. அவர் என்ன செய்ய அந்த நேரத்தை வீணாக்க முடியாது சொல்லி அவர் உருத்தலாகத்தை எடுத்துக்கொண்டு அவர் மெடிடேட் பண்ணி கொண்டிருக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு பெண்ணுக்காக. அவர்களுக்கு தெரியுது உருத்தராகத்தினுடைய மகிமை. உருத்தராஜ மாலை போட்டாலே எங்களுக்கு கடல் நோய்கள் இல்லாமல் போகும். அப்ப அவ்வாறு அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உருத்தராகத்தினுடைய மகிமைகளை நாங்கள் உண்மையிலேயே எங்களுடைய உண்மையான சொர்க்கத்தை விட்டு நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளிநாட்டவர்கள் எங்களுடைய சொர்க்கமாக இருக்கின்ற கருத்துக்களை அவர்கள் பின்பற்றி அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். துளசியை பற்றி எல்லாம் அவர்கள் படிக்கிறார்கள் உண்ணுகிறார்கள். நாம் அவர்கள் செய்கின்ற டேப்லெட்டுகளை நம்பி இருக்கிறோம். உண்மையிலே எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. எனக்கு அந்த மாதிரியான கருத்துக்களை மறந்தவருடைய மகிமைகள் இவ்வாறு சில விஷயங்களை இந்த உள்ளடக்கியதாக இந்த சிறிய புத்தகம் இந்த 21வது ஆண்டிலே 9வது சுடரில் இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றது. எனவே இதை பார்க்கும்போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. கடைசி ஆக ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அவருடைய 25 மூர்த்தங்கள் பற்றி எல்லாம் தெரிந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாம் இந்து என்று சொல்வதற்கு உண்மையா உண்மையா ஒரு இந்து என்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியர் என்றால் அவருடைய நூலை எந்த எந்த விஷயம் இருக்கிறது தெரியும். ஒரு பௌத்தருக்கு தெரியும், கிறிஸ்தவருக்கு தெரியும். ஆனால் இந்து பிள்ளைகளுக்கு இந்துக்குரிய அடையாளமும் இல்லை, இந்து கருத்துக்களும் இல்லை. எனவே இந்த மாதிரியாக இந்த அகில இலங்கை இந்து மாமன்றத்தினர் இவ்வாறு தங்களுடைய உடல்நலத்தையும் பாராது சேவையாற்றுகின்ற இந்த பணி பெரும் பணி நீங்கள் அனைவருமே நீடுடி வாழ வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இதை சொல்வதற்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Hi.
அதெல்லாம் நிப்பாட்டப்பட வேண்டும் என்பதுதான் அறிவு உலகம், மருத்துவ உலகம். ஆனால் நான் கல்வி பெற்றது, சம அறிவு பெற்றது இந்த இந்து மொழியாக ஒரு பேராசிரியராக ஒரு கதாசிரியராக நீ மதுரக்கழகத்தில் பல கேள்வி கொண்டு போவதற்கு இருக்கலாம். ஆனால் சமய ஞானத்தை அறிவை வருவதற்கு சமய சங்கீதர் போன்ற ஆசான்கள் ஒரு காலம் வரமாட்டார்கள் என்பதை சொல்லி அம்மையார் அவர்கள் கலாநிதி காந்தி அவர்கள் இந்த உருத்ராட்சத்தை பற்றி சொன்னார். ஒரு அருமையான கட்டுரை இருக்கிறது, உருத்ராட்சம் முடிந்த பிரஷரை குறைக்கும். அதனால நான் குடிச்சா என்ன குடிக்காட்டாங்க, நீங்க என்ன வச்சிருந்தாங்க, உருத்ராட்சத்தை போடும். இந்த இந்து ஒளி சிறப்பிதழாக வெளிவருவதும்
நல்ல ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஆற்றலையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தனை விடைபெறுகிறேன்.